நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.
been so long, long that I haven't seen your face. I'm trying to be strong, strong, but the strength I have is washing away. It won't be long, long before I get you by my side and just hold you. I've got news for you.
She's crazy like a fool. In Chicago.
Baker is the FBI's most wanted woman. Her photo is hanging on every post office wall. If you have any information about this woman, please contact the nearest police station. ராகம் ஏதேதோ
அரசியல் சங்கம் சார்பாக தமிழர் திருநாள் விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை நீதிபதி பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது நீதிபதிகளுக்கான லக்கி கார்னர் விளையாட்டு நடைபெற இருப்பதால் நீதிபதிகள் அனைவரும் கலந்து பரிசீலனை பெற்று செல்லுமாறு வேண்டப்படுகிறது. இன்று மிகச்சிறந்த ஒரு இன்னிசை நிகழ்ச்சியோடு கூடிய ஒரு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நீதிபதி பெருமக்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொண்டு பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி யாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கமா முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கமா முத்தாலத்து மாலே கொத்து பூவாடிடும் தேரே முத்தாலத்து மாலே கொத்து பூவாடிடும் தேரே சந்தைக்கு வந்த கிளி யாட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி யாட சொல்லி பேசுதடி
மனசு இன்னும் தடுக்கலியே. பாடகி கிரண் அவர்களோடு இணைந்து அன்பன் சீலன் Cuckoo!
நேரில்
தரும் தேவன் மகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழந்து சங்கே முழங்கு என்கின்ற தமிழ் முழக்கத்தோடு வரலாற்று சிறப்புமிக்க திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பொங்கல் திருநாள், உழவர் திருநாள், உவகையான திருநாள் குதூகூலத்துடன் ஆரம்பமாகிறது. வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணை தலைவர், முன்னாள் அரசு கூடுதல் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களை விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்குமாறு நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். காதலிலே வழியாபதி இடத்தே கடந்தது ஒரு கன்னி பார்வை, மோதலிலே இவள் சிந்தாமணி சிரிப்பூட்டு உயிர் மூட்டி இன்ப சிலம்பிட்டு என் உள்ளமெல்லாம் கலையாக நடைபெய்ந்த மாதவளே மாது அவளே, தமிழ் கோடி தர வந்து எங்கள் மனம் கொண்டாளே, எங்கள் தாயே எங்கள் தமிழே, உன் கமலமல பாதங்களுக்கு வணக்கங்களை செலுத்துவதற்காக இதோ தமிழ் தாய் வாழ்த்து தலை வணங்குவோம். சிறந்த திராவிடங்கள் இருந்தாலும் தத்த சிறு திரையுதலும் கருத்தலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழகமே. வருகிறந்திருக்கின்ற ஏனைய மாவட்ட நீதிபதிகளையும் அனைத்து நீதிபதிகளையும் வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளையும் வருகின்றிருக்கின்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அலுவலர்களையும் செயற்குழு உறுப்பினர்களையும் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய குடி மூத்த குடி ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியத்தை தந்த மண் இந்த மண். பாராண்ட தமிழகத்தின் பாசறை முழக்கமாக போராட புறப்பட்ட புத்துலக தமிழகத்தின் புரட்சி படைப்பாக எழிலார்ந்த கருத்து பெட்டகமாக அறம் பொருள் இன்பம் என மூன்றையும் தொகுத்து வகுத்தும் சொல்லும் சொல்லோவியமாக மாறும் காலத்தால் மாற்ற சித்தத்தால் அழியாத ஆற்றல் பெற்று திக்கெங்கும் புக்கெங்கும் புகழமன்று பெற்றுள்ள உலக தம் பொதுமறையாம் திருக்குளை தந்த மண் இந்த மண். தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை போன்ற பத்தி பரவசமான நூல்களை தந்து இந்த நாட்டின் தமிழ் மக்களை பண்படுத்திய நூல் பண்படுத்திய மண் இந்த தமிழ் மண். நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதித்து பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் இருக்கும் கலித்தொகை இப்படி எட்டு தொகையை தந்த மண் இந்த மண். பத்து பாட்டை தந்த மண் இந்த மண். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உலகத்திலேயே எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத சிறப்பாக தமிழ் மொழிக்கு இருக்கிறது. ஆம், உலகத்திலே தமிழன்தான் உலகத்திற்கு பண்பாட்டை சொல்லித்தந்தவன், தமிழகம்தான் இந்த உலகத்திற்கு காதலை சொல்லித்தந்தவன், தமிழன்தான் இந்த உலகத்திற்கு வீரத்தை சொல்லித்தந்தவன், தமிழன்தான் இந்த உலகத்திற்கு விருந்தோம்பலை சொல்லித்தந்தவன், தமிழகம்தான் இந்த ஒட்டுமொத்தவன் உலகத்திற்கும் பண்பாட்டையும் பரவசத்தையும் சொல்லித்தந்தவன். ஆம், சிந்து சமணி நாகரத்திற்கு முன்பாகவே தமிழன் மிகப்பெரிய பண்பாடு வளர்ந்தான் என்பது வரலாறு கூறுகிறது. கிரேக்க சென்று பயணம் செய்தவன், கிரேக்க சென்று பணிகள் செய்தவன், வணிகம் செய்தவன், அப்படிப்பட்ட பண்பாடக்கூடிய தமிழன், உலகத்திலே ஒட்டுமொத்தமான தமிழன் விழா நடக்கிறதென்றால் இந்த பொங்கல் திருநாள் விழாதான். ஆம், எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த நாட்டிலும் இல்லை, உலகத்திலே கூட இல்லை. ஆம், ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த இனம் இந்த தமிழினம். மறக்க முடியாத இனம், மறக்க முடியாத இனம். தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய இழுக்கு வந்த நேரத்தில்
ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த நாடு இதுவல்ல, ஓடிப்போ நாட்டிற்கு என்று வீர முழக்கமிட்டு நட்ட நடுவீதியில் இளைஞர்கள் தங்களை தேக்க மர தேவங்களுக்கு தீராக்களை இறாக்கிய இளைஞர் சமுதாயம் அடங்கியவன் இந்த தமிழ்மண். அப்படிப்பட்ட தமிழ் மண்ணிலே வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாயிகளின் விழா, உழவர்களின் விழா, உன்னதமான விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம், காடு விளையட்டும் பொண்ணு நமக்கு காலம் இருக்குது பின்னு என்று பட்டுக்கோட்டையார் பாடியதை போல. காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன், காண தகுந்தது வறுமையா, அவன் பூண தகுந்தது பொறுமையா, சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்த இப்பாரினிலே தன்னை எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ என்று ஒரு கவிஞன் வழித்தெடுத்தான். அதே போல கைகளை ரெண்டு மண்வெட்டி கால்களை ரெண்டு கலப்பார் என்று ஒரு கவிஞை வழித்தடுத்தே போல இன்றைக்கு விவசாயிகளோட விழாவை கொண்டாடுகின்ற தமிழர் விழா, தமிழ் பண்பாட்டு விழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் பண்பாட்டிற்கு மிக முத்தாய்ப்பாக திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் வித்தியாசமான துறையில் இந்த முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும் ஆட்சி முறைய நீதிபதிகளே உங்களிடம் பணிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் எந்த சூழ்நிலையும் வித்தியாசமான மாறுபட்ட சூழ்நிலை வழக்கறிஞர் சங்கம் இருக்கும். ஒரு முறை இந்த நீதிமன்றத்தில் பிரச்சனை வந்தது, நீதிபதியா அல்லது வழக்கறிஞரா என்று வினா தொடுக்கக்கூடிய சூழல் வரும்போது காவல்துறைக்கு ஒரு நீதிபதியை இங்கே இடை நீக்கம் செய்தார்கள். நாங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டுகிறோம் என்று நாங்கள் தவறாணிவிடக்கூடாது. ஒற்றுமையை சுட்டிக்காட்டுகிறோம், மாற்றி மதிஞ்ச நீதிபதிகளுக்கு சொல்லி ஒற்றுமையை சுட்டிக்காட்டுகிறோம். அப்படி பிரச்சனை வந்தபோது, ஒரு முறை வந்தது 10 ஆண்டு காலங்களுக்கு முன்பாது வந்தது, அப்படி பிரச்சனை வந்தபோது நீதிபதிகளா வழக்கறிஞர்களா என்று யோசிக்க வேண்டாம், காக்கி சட்டையா கருப்பு சட்டையா என்று யோசிக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை இந்த மன்றத்தில் வைத்து ஒரு வார காலத்தில் அந்த போராட்டத்திற்கு விடிவு கிடைத்து இங்கிருந்து பேருந்தில் நாங்கள் சென்னைக்கு சென்று அன்றைக்கு இருந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் மாட்சி மதிங்க ஷா அவர்களை சந்தித்து ஒரு வாரத்திலேயே அந்த இடைநீக்கத்தை நாங்கள் உடனே முடிவு பெற்றோம். இப்படி பல போராட்டங்களில் நாங்கள் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பார் அண்ட் பெஞ்ச் என்கின்ற சொல்லி சூழ்நிலையில் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய மன்றம் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற தமிழ்நாட்டிலே என்பதை நாங்கள் சுட்டி காட்டி எந்த காலகட்டத்திலும் இந்த ஒற்றுமை வளர வேண்டும், ஓங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்திற்கு, இளம் சமுதாயத்திற்கு வழக்கறிஞர் நமது வழக்கறிஞர் சங்க செயலாளர் ராஜேஸ்வரன் அவர்கள் அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். இப்போது விழாவின் தலைமை பேருரையாகவும் வரவேற்புரையாகவும் முன்னாள் அரசு கூடுதல் வழக்கறிஞர், வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர், இவர் டெல்லி பட்டணத்திலே தனது சட்டப்படிப்பை முடித்தார், மிகச்சிறந்த ஆங்கில பேச்சாளர், தமிழ் பேச்சாளர், இதோ உங்களிடையே தனது தலைமை உரையை ஆற்ற வருகிறார். திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் நாம் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இது தமிழர் திருநாள், இது தமிழர்களுடைய பெருநாள், இது தமிழர்களுடைய பொங்கல் விழா. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாரதி கூறினார். அப்படிப்பட்ட தமிழ் மண்ணிலே இன்றைய தினம் நாம் பொங்கல் விழாவை நடத்துகின்றோம். இந்த விழாவிற்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களே, கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்களே, மற்றும் அனைத்து கூடுதல் மாவட்ட நீதிபதி பெருமக்களுக்கும், ஏஎஸ்ஜே பிஎஸ்ஜே மற்றும் லஞ்ச ஒழிப்பு தடுப்பு நீதிபதி அவர்களுக்கும், மாண்புமிகு சிஜேஎம் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற குடும்பநல நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கும், மற்ற அனைத்து நீதிபதி பெருமக்களுக்கும், மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கும், முன்சிப்களுக்கும், வழக்கறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், எங்களுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கும், நமது அன்புக்குரிய பொருளாளர் சிவசங்கரன் அவர்களுக்கும், ஈசி மெம்பர்ஸ் அத்தனை பேரையும், அன்புக்குரிய மகளிர் வழக்கறிஞர்கள் அத்தனை பேரையும், இளம் வழக்கறிஞர்கள் அத்தனை பேரையும், எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்திலே பணியாற்றுகின்ற அத்தனை பேரையும் நான் இன்றைய தினம்
வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அன்பு தம்பி அமல்ராஜ் அவர்கள் தனக்கே உரிய அழகிய தமிழில் அற்புதமாக உரையாற்றினார். இந்த தமிழ் திருநாள் பொங்கல் விழா மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், காணும் பொங்கல் என்று மூன்றை சொல்கின்றார்கள். மாட்டு பொங்கல் நமக்காக உழைத்த மாடுகளுக்கு பசுக்களுக்கு அன்றைய தினம் உண்ண உணவிட்டு அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு உடம்பை சுத்தம் செய்து அவர்களுடைய உடம்பிலே நல்ல துணிகளை அணிவித்து சிறப்பு செய்வது மாட்டு பொங்கலாகும். காணும் பொங்கல் என்பது மாடியிலே காக்காய்க்கு அன்றைய தினம் நாம் படைத்த உணவு பொருட்களை வைத்து காக்காவை அழைத்து உண்ண செய்வது. அதற்கு அடுத்தபடியாக காணும் பொங்கல், நாம் குளித்து நல்ல உடை அணிந்து இறைவனை வணங்கி நமது சுற்றத்தார்களை, நமது குழந்தை செல்வங்களை, நம்முடைய வழிவந்த பாச மலர்களை சென்று பார்ப்பது காணும் பொங்கல் என்று தமிழ் முன்னோர்கள் கூறுகின்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோ அடிகள் இந்த கரும்பு தான் இந்த பொங்கலிலே முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு படைத்த சிலப்பதிகாரத்திலே நமது இளங்கோ அடிகள் மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே அப்படின்னு கண்ணையே பாடுகிறார். அரும்பரர் பாவாய் ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே என்று கண்ணகியை கரும்பை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இளங்கோ அடிகள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். நாம் மஞ்சளையும் கரும்பையும் நமது வீட்டிலே வைக்கின்றோம். இதற்கு என்ன பொருள்? நமது வாழ்க்கை இனிமை உடையதாக இருக்க வேண்டும். நமது பெண்கள் மங்களமாக என்றும் மஞ்சளோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கரும்பையும் மஞ்சளையும் வீடிலே வைத்திருக்கின்றோம். திருவள்ளுவர் பாடி சென்றார், அறநடப்பட்டதே இல்வாழ்க்கை, மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குடும்பத்தோடு மனைவி மக்களோடு வாழ்வதுதான் உயர்ந்த வாழ்க்கை. அறநடப்பட்டதே இல்வாழ்க்கை, மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் பிரம்மச்சாரி, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணால் பிள்ளைகள் பிறக்கும், அவங்கள என்னால் உழைச்சி காப்பாற்ற முடியாது என்று ஓடுகிறதெல்லாம் வாழ்க்கை அல்ல. உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் குடும்ப வாழ்க்கையை திறம்பட ஒழுக்கமுடையவனாக வளர்த்து செய்வதுதான் அறநடப்படுவதே இல்வாழ்க்கை, மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்று கூறினார். ஆங்கில கவிஞன் ஆல்ஃப்ரட் டென்னிசன் அன்று பாடி சென்றார், த ஓல்டு ஆர்டர் சேஞ்சத், த ஓல்டு ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் ஃபோர் டு த நியூ, த தை மாசம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினாலே என்று நமது தமிழ் இலக்கணம் நல்லூர் கூறுகிறது. அந்த நன்னூல் சொன்னபடி பழையனதை நாம் மறக்கின்றோம், பழைய பொருள்களை தூக்கி வீசுகின்றோம், புதியவற்றை நாம் மேற்கொள்கின்றோம். அதுதான் தை நாளில் அனைவரும் புதிய உடையறிந்து புது பொலிவுடன் வாழ்வதற்காகத்தான் தை திருநாளில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் புறநானூறு அகநானூறு என்று பெரிய காப்பியங்களை படைத்தார்கள். அது உலகத்திற்கே வழிகாட்டி காப்பியங்களாக அமைந்திருக்கின்றன. அதிலே புறநானூற்றிலே ஒரு பாடல் வருகிறது, குழந்தை செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். குழந்தை செல்வங்கள் இருந்தால்தான் வீட்டில் கலகலப்பு ஏற்படும். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் இடைபடச் செல்வராயினும் குறுகுறு நடந்து இருகை நீட்டி இட்டும் தொட்டும் நெய்யுடைய அரிசில் மெய்யுடை விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லாதார்க்கு
பயக்கூறவில்லை தாமாளும் நாளே என்று புறநாற்றிலே பாடியிருக்கின்றார்கள். ஆக குழந்தை செல்வங்கள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக அமையும் என்று புறநானூற்றிலே கூறியிருக்கின்றார்கள். ஆக இல்லறம் நல்லறமாக விளங்க வேண்டும், இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும். எல்லோரும் மனைவி மக்களோடு நாம் திறம்பட ஒழுக்கமுடைய பண்பாடுடைய தமிழர்களாக வாழ வேண்டும். அதைத்தான் பொங்கல் விழா சொல்கின்றது. அது மட்டுமல்ல அருமை நண்பர்களே, தமிழர் திருநாள் என்பது இன்று மட்டுமல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு துளிசைகளார் ஆ சிதம்பரனாரம் செட்டியார், அதற்கு பின்பு மரமலை அடிகள் போன்றவர்கள் இந்த விழாவை தமிழர் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் குறித்தார்கள். அதன்படி இன்று தமிழர் திருநாள் நாம் எல்லா இடத்திலும் கொண்டாடி வருகிறோம். இந்த தமிழர் திருநாளில் நமது வாழ்வு புது பொலிவு அடைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இறுதியாக நான் முடித்து விடுகிறேன். இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். த வுட்ஸ் ஆர் டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் என்று கூறி நம்முடைய பயணம் நீண்ட பயணம், இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வருக தெரிந்த அத்தனை பேரையும் வருக வருக என்று நீதிபதி பெருமக்களையும் இந்த விழா சிறப்புற நடைபெற பெரிய பெரிய வேலைகளை செய்த நமது செயலாளர் பொருளாளர் மற்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் வருக வருக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தலைவரின் தலைமுறைக்கு நன்றி. தலைவருக்கு நமது குடும்ப நீதிபதி அவர்கள் இப்போது பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கிறார்கள். எந்த ஒரு நிகழ்வுக்குமே ஒரு பட்டியல் தயாரிப்போம். பட்டியல் தயாரித்து முடித்த பின்பு ஒரு இளம் பெண் அருமையான சகோதரி ஓடி வந்தாள். அண்ணா, நானும் கவிதை வாசிக்க வேண்டும் என்று சொன்னாள். பேசிகிட்டு இருக்கும்போது அவரிடம் இயற்கையாக கேட்டோம், எந்த ஊரப்பா என்று கேட்டபோது எனக்கு கடையம் என்று சொன்னார்கள். ஆ, இந்த நாட்டிலே விடுதலை வேண்டும் என்று சொன்ன போராட நானே முண்டாசு கொஞ்சன் பாரதி, அவன் கைப்பிடித்து வளர்ந்த செல்லம்மா பிறந்த ஊர் அந்த கடையம், நமது சங்கத்தின் வழக்கறிஞராக இருக்கின்ற அந்த கடையத்தைச் சேர்ந்த அன்பு தங்கை லட்சுமி இப்போது கவிதை வாசிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கூறும் நல் உலகின் தமிழர் திருநாள், தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கும் தன்னிகரற்ற திருநாள், உழவர் தலை தோங்க உன்னதமான திருநாள், பொன்மலை பொலிய பொலிய புகழ் ஒளி பரவ பரவ, மணமகள் மகிழ மகிழ மங்களம் மல்க மல்க, நன்மைகள் நிகழ நிகழ நல்லறம் சிறக்க சிறக்க, உண்மகள் ஓங்க ஓங்க நம் தை மகள் வந்தாள், இன்பமோ பொங்க பொங்க துன்பமோ தொலைய தொலைய, அன்பினம் வளர வளர அடிமைகள் மடிய மடிய, பண்புகள் பெருக பெருக உன்னத நம் தைமகள் வந்தாள், பழையன கழிய கழிய பசிப்பினி மறைய மறைய, விளைச்சல் குவிய குவிய விருப்பம் நிறைய நிறைய, உழைத்தவர் கழிக்க கழிக்க உலகமே செழிக்க செழிக்க, நாம் விரும்பிய நம் தைமகள் வந்தாள், மேடு வளம் இல்லாத மேன்மை மிகு சமுதாயம், நாடு காண வேண்டுமென நற்பொங்கல் பொங்கட்டும், வாடுகின்ற மக்களிலும் வாழ்நாள் வந்ததென வீடெல்லாம் வீதியெல்லாம் வியக்கட்டும் பொங்கட்டும், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கல் திருநாள் புனித திருநாள், உழவர் திருநாள் உவகை திருநாள் உன்னத திருநாள், தை திருநாளாம் பொங்கல் திருநாள், நல்வாழ்த்துக்கள், நன்றி. அருமையான கவிதைக்கு நன்றி. தங்கை லட்சுமிக்கு செயற்குழு உறுப்பினர் பார்வதி பொன்னாடை பொருத்துவார். அடுத்து, நான் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நாள் அமர்ந்திருந்த போது ஒரு அருமை தம்பி என்னிடம் வந்தார். பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னார், அண்ணே நானும் இந்த டயஸில் ஒரு நாள் இருப்பேன், எனக்கு அதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொன்னார். ஆம், அந்த தம்பி மாவட்ட நீதிபதி தேர்வுக்கு எழுதினார், குறைந்த மதிப்பெண்களில் அந்த வாய்ப்பை நழுவினார். அவர் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போதே எங்களுக்கு தெரியும், ஆரம்ப கல்வியிலே தெரியும். மிகச்சிறந்த தமிழ் பேச்சாளர் என் அன்பு தம்பி, வருங்கால நீதிபதியாக காட்சியளிக்கக்கூடிய
தம்பி வழக்கறிஞர் அன்பழகன் அவர்கள். சரிப்பா. செந்தமிழே கரும்பே தேனே, செயலனை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நயந்தாயனில் நனிந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்களே, ஏனைய நீதிபதி பெருமக்களே, நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த நெல்லை மண்ணினுடைய சீனியர் வழக்கறிஞர் பெருமக்களே, என் போன்றோரே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய துணைத் தலைவர் அண்ணாச்சி ஜேபி அவர்கள் மிகவும் ஆழமாக பொங்கல் திருவிழா எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது, அதனுடைய மரபு என்ன என்று தெல்ல தெளிவாக பேசிய பின் பாசுமிகு சகோதரர் நம்முடைய ராஜேசன் அண்ணனிடம் வந்து 3 நிமிடங்களில் உங்களுடைய உரையை கட்டாயம் முடித்து விடுங்கள் என்று கூறினார். தமிழன் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்றான் பாரதிதாசன். ஆக இந்த தமிழர்களுக்காக இந்த உலகம் முழுவதும் உள்ள தமிழர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த பொங்கல் திருநாள் இன்று உலகில் அனைத்து வகையான நாடுகளிலும் இன்று மிக கம்பீரமாக நம் பண்பாட்டினுடைய சாராம்சத்தோடு கொண்டாடப்பட்டு வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவே இருக்கிறது. தமிழன் தொட்டுப்பாக்காத துறை என்பது உலகில் எங்குமே இல்லை. கலையா, இலக்கியமா, பண்பாடா, அனைத்து துறைகளிலும் ஆகச்சிறந்தவர்களாக நம்முடைய தமிழர்கள் தங்களுடைய முத்திரையை பதித்தார்கள் என்பதுதான் உண்மை. இலக்கியத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் வள்ளுவன் தொட்டுப்பாக்காத ஒரு பொருளை இதுவரை எந்த கவிஞனும் தொட்டுப்பார்த்ததாக சரித்திரம் இல்லை. கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவத்தை, 1000 பக்கங்களுக்கு மேலான தத்துவத்தை 1.5 அடிகளில் அளந்து காட்டியவன் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை. அந்த குரல் யாருக்காவது தெரியுமா? கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவத்தை 1.5 அடிகளில் அளந்து காட்டினான். பகிர்த்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதுதான் கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவம். உலக சித்தாந்த கிரந்தங்கள் அனைத்தையுமே 1.5 அடிகள் அளந்து காட்டியவன் தான் நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை. பாரதி, பாரதிதாசன் தொட்டு எத்தனையோ கவிஞர்கள் இன்று வரை நம்முடைய சமகாலத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இன்று சாகித்ய அகாடமி நெல்லை மண்ணுக்கு கிடைத்திருக்கின்றது. இதற்கு தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டிய, அதுவும் நம் மண்ணுடைய மைந்தருக்கு கிடைத்திருக்கிறது என்பதில் நாம் நிச்சயமாக நாம் அவரை பாராட்ட வேண்டும் என்கின்ற கடமை நம்முள் பொதிந்திருக்கிறது. இலக்கியத்தில் ஒரு நீதி எவ்வாறு வழங்க வேண்டும், தமிழர்கள் நீதியை எவ்வாறு காத்தார்கள் என்பதற்கு நமக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் நம்முடைய சங்க இலக்கியங்கள் முதல் இன்று வரை இருக்கின்றது. மிகச்சிறந்த இலக்கியம் நம்முடைய மண்ணுக்கு இலக்கியம். கம்பன் கொண்டு வந்து கொடுத்தான் அது வேறு, வால்மீகி கொடுத்த வடமொழியினுடைய சாராம்சத்தை எடுத்து கம்பன் தமிழ் படுத்தி தந்தான். அதில் 1000 குறைபாடுகள் உண்டு, தமிழ் கலாச்சாரத்திற்காக அவன் வடித்து தந்தது வேறு. ஆனால் நம்முடைய மண்ணின் இலக்கியம் சிலம்பு, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் ஒரே ஒரு காட்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன். கோவலன் மாண்டு விட்டான். மாணிக்க பரல்களா, முத்துப்பரல்களா என்கின்ற ஒரு குழப்படியில் அவன் மாண்டு விட்டான். அங்கு அரசு தரப்பு சாட்சிகளாக ப்ராசிகியூஷன் நடத்துகின்றவர் அங்கு இருக்கின்ற தலைமை அமைச்சர். தலைமை அமைச்சருக்கு மிகவும் உன்னதமான ஒரு கைக்குழியாக இருந்த அன்று செயல்பட்டவன் பொற்காசுகளை அங்கு வாங்கி விற்கின்ற அவன் வந்து பொற்காசுகளை வாங்கி விற்பவன் என்றுதான் சிலம்பு சொல்கின்றது. ஆக அவன் ப்ராசிகியூஷன் கேஸுகளை அவர்கள் வந்து கட்டமைக்கின்றார்கள். அங்கு வருகிறார் கண்ணகி. தன்னுடைய கணவன் இறந்த பின் அந்த மாளிகைக்கு ஓடி வருகிறாய். நேரை சென்று மன்னனிடத்தில் தன்னுடைய வாதத்தை வைக்கிறாள். யாரம்மா நீ என்று கேட்கின்றான். அதற்கு கண்ணகி பதில் சொல்கிறாள், யாரம்மா நீ மடக்கொடியோ என தேராமண்ணா செப்புவதுடையின் எல்லறு சிறப்பின் இமையவர் வியப்ப. தமிழனுடைய சிறப்பை பாருங்கள், எல்லறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தது என்றும், அவ்வூர் ஏகா சிறப்பின் இசைவழங்கு பெருங்குடி, மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்கு இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என் பெயர் இணங்கே. தமிழனுடைய வரலாறு என்ன? அவள் எந்த குடும்பத்தை சார்ந்தவள்? எப்படி அங்கிருந்து இங்கு வந்திருக்கின்றாள்? அவளுடைய வழக்கு என்ன? அனைத்தையும் இளங்கோவடியில் ஒரே பத்தியில் முடித்து விட்டான். அதற்கு பாண்டிய நெடுஞ்செழியன் பதில் சொல்கின்றான், கல்வனை கொள்வது கடுங்குற்றமாகாது என்கின்றான். சிலம்பு உன்னுடைய முத்து என்ன, என்னுடைய முத்து என்ன என்று வருகின்றது. சிலம்பு உடைக்கின்றாள். தவறலான தீர்ப்புக்கு பாண்டியன் அங்கு உயிர் துறந்தான். பாண்டியம்மா தேவியும் அங்கு உயிர் துறந்தாள். ஆக இவ்வளவு சிறப்பாக ஒரு நீதியை நாம்
கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழனுடைய பண்பாட்டினுடைய அறைகூவலாக சிலம்பு கூறுகிறது. ஓர்ந்து கண்ணோடாத இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்கின்றான் வள்ளுவன். நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், நீதியை நீதி தமிழனுடைய உயிர் மூச்சாக அன்று முதல் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீதிபதிகள் இன்று இருக்கின்றார்கள். நீதித்துறைக்காக நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நமக்கு ஆகச்சிறந்த இலக்கியங்களில் உள்ள நீதியை நாம் பின்பற்றினாலே நாம் ஓரளவு சிறந்த நீதியை நம்மால் கொடுக்க முடியும். அதற்கு அத்துணை பேரும் நீங்கள் ஒத்துழைப்பு நல்குவோம். நாம் சிறந்த நீதியை மக்களுக்கு அடிமட்ட தொண்டனுடைய கடைசி இருப்பிடமாக இருப்பதுதான் நம்முடைய நீதித்துறை. ஆக அந்த நீதி அனைவருக்காகவும் வழங்கப்பட வேண்டும். வழக்கறிஞர்களுடைய பெரும் பங்களிப்பு அதில் கட்டாயம் இருக்க வேண்டும். நீதித்துறை சிறப்பாக செயல்பட நம்முடைய பங்களிப்போடு என்றும் நீதியை தமிழன் வழியில் நின்று காப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அற்புதமான உரை. பொன்னாடை போர்த்தப்படுகிறது. செயற்குழு உறுப்பினர் தம்பி சலீம் அவர்கள் மிகச்சிறந்த வழக்கறிஞர். நெல்லை மண்ணிலே பிறந்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பணியாற்றுகின்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய அலுவலகத்தை கட்டி காக்கின்ற, அரசியலிலும் பணியிலும் மிக நேர்த்தியாக செயல்படுகின்ற என் அருமை தம்பி வெங்கடேஸ்வர மூர்த்தி. வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற பொங்கல் விழா நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் அவர்களே, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட நீதிபதி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற குடும்ப நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, சிறப்பாக உரையாற்றக்கூடிய மாட்சிமை தங்கிய குடும்ப நல நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்களே, ஆற்றல் மிகுந்த செயல் வீரர், கூப்பிட்ட குரலுக்கு வழக்கறிஞரின் நடனுக்காக ஓடோடி உழைக்கிற அருமை வழக்கறிஞர் சங்க செயலாளர் ராஜேஸ்வரன் அவர்களே, குற்றவியல் நீதித்துறையினுடைய தலைமை நீதித்துறை நடுவர் அவர்களே, துணைத்தலைவர் அவர்களே, தொகுப்புரை ஆற்றுகிற தமிழால் எங்களை கட்டி போட்டு கொண்டிருக்கிற அருமை நன் அமல்ராஜ் அவர்களே, 1வது கூடுதல் மாவட்ட நீதிபதி, திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தையே கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திரும்பி பார்க்க வைத்த தீர்ப்பை வழங்கிய 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள், அனைத்து மாவட்ட கூடுதல் மாவட்ட நீதிபதி அனைவருக்கும், எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், சகோதர சகோதரி வழக்கறிஞர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொங்கல் திருநாள் எதனால் வந்தது, ஏன் வந்தது, எப்படி என்று பார்க்கிற பொழுது, இது சமுதாயம் சார்ந்த விழாவா, மத பண்டிகையா, இல்லது சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்திர விழாவா என்று பார்க்கிற பொழுது, மனித இயந்திரங்கள் இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு வேளாண்மைதான் தமிழர்களின் அச்சாணியாக திகழ்ந்திருக்கிறது. அந்த வேளாண்மையின் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட திருவிழாதான் இந்த பொங்கல் திருநாள். ஔவை பிராட்டி இளவரசே பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தவில்லை, மாறாக வரப்புயர வாழ்க பல்லாண்டு இளவரசே என்று வாழ்த்திருக்கிறார். நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான் என்று வாழ்த்தி, இந்த அரசர்ச்சிக்கு அரசன் உயர்வதற்கு ஔவை பிராட்டி வாழ்த்தியிருக்கிறார். நண்பர்களே, காலத்தின் அருமை கருதி அனைவருக்கும் வழிவிட்டு உங்களுடைய விமர்சனங்களுக்கிலிருந்து விடுபட்டு, நிலம் பொது நிலா பொது, கதிர் பொது கதிரவன் பொது, நீர் பொது நெருப்பு பொது என்று அனைத்தையும் உள்ளடக்கி நடக்கிற இந்த பொங்கல் விழா பொது பொது என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, அடிப்படையில் மூடப்பழக்க வழக்கம் இல்லாத ஒரு தமிழர் விழா இந்த விழா என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக சங்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ராஜசேரன் அவர்களுக்கும், எனது அத்தனை நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போர்த்துகிறார் தம்பி நெல்சன் தம்பி மூர்த்திக்கு. அடுத்து அருமை இளம் வழக்கறிஞர் முருக முரளிதரன் அவர்கள்.
இந்த இனியதொரு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்கின்ற வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து வருகின்ற மாவட்ட நீதிபதி அவர்களே, குடும்பநல நீதிபதி அவர்களே, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்களே, மற்றும் நீதிபதி பெருமக்களே, மற்றும் வழக்கறிஞர் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தை பொங்கல் திருநாள் என்பது நன்றி தெரிவிக்கும் திருவிழாவாகும். அதாவது உழவர் பெருமக்கள் தங்கள் உழவிற்கு எந்த வகையிலெல்லாம் உதவியாக இருக்கின்ற மாடுகள், அதே போன்று சூரியன், இதுகள் எல்லாத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாகும். இது போன்ற ஒரு விழாவானது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் பொழுதுதான் அந்த பயிர்கள் எல்லாம் செழித்து அவர்களது வாழ்வு வளமாக இருக்கும். அதே போன்று நாமும் நமது வழக்கறிஞர் சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இனி வரும் காலங்களில் அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் கணேசன், வழக்கறிஞர் சுமதி கணேசன், இருவரும் தமிழ் பெயர் தாங்கிய குழந்தைகளை வைத்திருக்கிறார்கள். மகனின் பெயர் தமிழ் குமரன், மகளின் பெயர் ஓவியா. இப்போது எல்கேஜி படித்து கொண்டிருக்கும் இந்த சிறுவன் இப்போது முண்டாசு கவிஞன் பாரதியை பற்றி இப்போது முழக்கமிட வந்திருக்கிறார். கிறிஸ்துபிரான் சொன்னார், சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், அவர்களை அவர்களாகவே வாழவிடுங்கள் என்று சொன்னார். இந்த சிறுவன் அவராகவே பேசுகிறார். செவி கொடுப்போம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, உச்சி மீறு வானிருந்து வீழுகின்ற பாடிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை. அக்கினி குஞ்சாண்டு கண்டேன், அதை அங்காடு காற்றிலே பொன்றிலே வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளர் வீரத்தில் குஞ்சொன்ற மூப்பென்ற உண்டோ சிறுவரை பாராட்டி மாவட்ட நீதிபதி அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். நான் விழாவின் மாலை நேரத்தில் கேட்டேன், 5 முறை தேர்தலிலே வழக்கறிஞர் சங்க தேர்தலிலே போட்டியிட்டு இருக்கிறார், ஆனால் 5 முறைகளில் பல முறை தோல்வியை பெற்றிருக்கிறார். என்றாலும் 1 முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவருடைய வெகுளித்தனம், இந்த முறையாவது ஓட்டு போடுங்க, இந்த முறையாவது ஓட்டு போடுங்க, இந்த முறை ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். நமது பொருளாளராக இருக்கிறார் சிவசங்கர் அவர்கள். இந்த பொங்கல் விழாவை பொறுத்த வரைக்கும் இந்த சமயம் வந்து நம்ம தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய விழாவான இந்த பொங்கல் விழா வந்து பல சிரமங்களுக்கிடையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பாரம்பரியத்தை காக்கணும், விழாவை நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம ஆற்றல்மிகு செயலாளர் இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய இசி மெம்பர்ஸ் எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. மேல் இசி ஃபீமேல் இசி எல்லாருமே, பெண் வழக்கறிஞர்கள் கோலம்லாம் நல்லா அழகாக போட்டு நல்லா உற்சாகமாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப நேரம் பேச முடியாது. அண்ணன் அமல்ராஜன் வந்து ரொம்ப
எனக்கு அழகான ஒரு முன்னுரையை கொடுத்தாங்க. ஆமாம், ஜெயிக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஜெயித்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிப்பு தான், நாலு தடவை ஜெயிப்பு, இனிமேல் எப்போ நின்னாலும் ஜெயிப்போம். எல்லாரும் சொல்கிறாங்க, கழகத்தின் நம்ம சங்கத்தினுடைய நிரந்தர பொருளாளருங்க, அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கேன். ஆமாம், அதுக்கு நன்றி. மேலும் இந்த பொங்கல் வந்து கரும்பு போல எல்லார் வாழ்க்கையிலும் இனிக்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி விடைபெறுகிறேன். பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வீர விளைவிக்கும் நெல்லை சீமை, இந்த நெல்லை சீமையில்தான் சைவமும் தமிழும் வளர்ந்தது. உலகத்திற்கே மிக உன்னதமான தமிழை தந்தது இந்த நெல்லை சீமை. ஆம், ராப்பி செய்திப்பிள்ளை போன்ற மிகப்பெரிய புலவர்கள் அறிஞர்களை தமிழ் வித்வான்களை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அந்த ராப்பி செய்திப்பிள்ளை ஈன்றெடுத்த ராஜவெளிபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தம்பி மோகன்ராஜ் அவர்கள் இதோ உரையாற்ற வருகிறார். இந்த பொங்கல் விழாவானது தமிழர் திருவிழா, தமிழர்களுக்கென்று நம்மளுடைய இலக்கியத்திலே இரண்டு விழாக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் புதுப்புணல் ஆற்றல். புதுப்புணல் ஆற்றல் என்றால் உங்களுக்கு எல்லாம் ஆடிப்பெருக்கு என்று சொல்வார்கள். அந்த ஆடிப்பெருக்கு வட மாவட்டங்களிலே மிக சிறப்பாக விமர்சனமாக கொண்டாடுகிறார்கள். அதே போலதான் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், தமிழர்கள் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் இந்த விழாவானது நன்றி பாராட்டுகின்ற ஒரு விழா. விவசாயத்தை நம்பி இருக்கின்ற விவசாய குடிமக்கள் அவர்கள் விளைநிலங்களில் கிடைத்த அந்த விளைச்சலை, அதுக்கு காரணமாக இருந்த அந்த மலையினுடைய தெய்வம் இந்திரன், அந்த இந்திரனுக்கு நன்றி சொல்லுதல், சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுதல் தான் இந்த விழா. நீங்கள் சிலப்பதிகாரத்திலே நீங்கள் எல்லோரும் நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், இந்திர விழா என்று 28 நாட்கள் நடைபெறும் அந்த விழாதான் இப்பொழுது நன்றி பாராட்டுகின்ற விழாவாக இன்றைக்கு நடைபெறுகிற விழாதான் அந்த பொங்கல் திருவிழாவாக இன்று நாம் 3 தினங்கள் கொண்டாடுகிறோம். அந்த காணும் பொங்கல் என்று சொல்கிறோம், மாட்டுப்பொங்கல் என்று சொல்கிறோம், அதே போலதான் போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகையானது போக்கி என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் போகி, மருகி போகியாக வந்தது. போகி என்றால் பழையவற்றையெல்லாம் கழித்து விட்டு பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற இதற்கு ஏற்ப பழையனவற்றையெல்லாம் நாம் கழித்து விட்டு புதிய பொருட்களை வீடுகளெல்லாம் வெள்ளையடித்து நாம் புதுப்பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துவோம். அந்த நாள் எந்த நாள் என்று சொன்னால் மார்கழி மாதத்திலே கடைசி நாள். பழையன கழிதல் புதியன புகுதல், அது வந்து வீட்டில் உள்ள பொருட்களுக்கு மட்டுமல்ல, நாம் மனதில் இருக்கின்ற அசுத்தங்களை போக்கி நல்ல சுத்தமான கொள்கைகளை ஏற்று குணாதிசயங்களை உருவாக்கி கொள்கின்ற அந்த நாள் தான் அந்த கடைசி நாள் போக்கி. முதல் நாள் தைத்திங்கள், 1 நாள் நாம் அதை ஒரு சபதமாக ஏற்று அதை நடத்துகின்ற நாள். அன்றைய தினம் நாம் எல்லாம் ஆடி மாதத்திலே விதை விதைத்து அது மார்கழி மாதத்திலே அறுவடை செய்து அதை புது பொங்கலாக நாம் குத்தரிசி வைத்து அந்த பொங்கலை புது புத்தாடை அணிவித்து பொங்கலிட்டு நாம் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி அந்த படையல் போட்டு உற்றார் உறவினரெல்லாம் மகிழ்கின்ற விழாதான் அந்த பொங்கல் விழா. அதற்கு அடுத்த நாளாக வரக்கூடியது மாட்டு பொங்கல். நம்மளை போன்ற என்னை போன்ற துரைராஜ் முத்துராஜ் உரிமையோடு சொல்கிறேன், பழையனை கழித்தல் புதுவனை புகுத்தி நல்ல மனிதனாக நாம் எல்லாம் வாழ்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்தினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி மோகன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை செந்தில் போத்துகிறார். மிகச்சிறந்த வழக்கறிஞர், நமது அருமை நண்பர், தொழிற்சங்கவாதி, தொழிலாளர் நீதிமன்றத்தில் தனது முழுமையான பணியை அர்ப்பணிப்பவர், அகரஹாரத்தின் அதிசய மனிதர், என் அன்பு நண்பர் ராஜகோபால் அவர்கள் வாழ்த்துறை. நண்பர் அமல்ராஜ் அவர்கள் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர். அவருடைய பழக்கம் வந்து நமக்கு 20 முன்னாடியே நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்துக்காக நான் வந்து இந்த போஸ்டர்கள் போட்டுறது, பிரச்சாரங்கள், போராட்டங்கள், கூட்டங்கள் அப்போ நிறைய பண்ணிகிட்ருந்தோம். தொழிற்சங்கம்
தொழிலாளர் சங்கம். அப்போ வந்து நண்பர் அமல்ராஜ் அவர்கள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்காக அதே போல் ரொம்ப தீவிரமாக செயல்படுவார். அந்த ஒரு இதனால் திருநெல்வேலி டவுனில் ஒரு பெரிய கூட்ட ஏற்பாடு பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டர், அப்போ ஃப்ளெக்ஸ்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டர் போட்டு பெரிய எழுத்துக்களால் பேரெல்லாம் போட்டு அதில் ஏன் பேரையும் போட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் செய்தார்கள் அவர்கள். அவர்கள் இந்த மேடையில் என்ன இன்றைக்கி அழைத்து பேச சொல்லியிருக்கிறார்கள். அமல்ராஜ் அவர்கள் வந்து தமிழுடைய சிறப்பு பற்றி சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது காலண்டரில் வந்து இங்கிலீஷில் வந்து 365 நாள் போட்டுட்டு 4 வருஷத்துக்கு ஒருக்க லீப் இயர்னு போட்டு 29 போடாங்க ஃபெப்ரவரியில். அதே தமிழ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா, தமிழ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சித்திரையில் ஆரம்பித்து 31, 32, 31, 32 மொதல் 6 மாதத்துக்கு அந்த டேட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள 6 மாதத்தில் வந்து 31, 30, 29 அப்படி போடுவாங்க. அப்படி போட்டு அப்படி பிரித்து போட்டு அந்த 366 நாள் போட்டு எல்லா வருஷமும் அதே வர மாதிரி போட்டுப்பாங்க. அதில் வந்து நேரத்தையும் காலத்தையும் இதனை ஏன் சொல்கிறேன்னா, தைத்திங்கள் முதல் நாள் அன்னைக்கு சூரிய பகவான் வந்து உத்தராயணம் தெற்க இருந்து வடக்கை பார்த்து டைரக்ஷன் மாறுறது. அப்போ அந்த அந்த டேட்டில் அதை வந்து சூரியனை வச்சு தான் நம்ம வந்து நாட்களை வந்து கணக்கிடுறோம். அது கணக்கிடும் போது அந்த வினாடி வினாடியாக பிரித்து, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் கரணம் யோகம்னு அப்படி வினாடி வினாடியாக பிரித்து போட்டு தமிழ் மாதங்களில் அதை 31, 32, 31, 32 போட்டு அதை கணக்கு போடும்போது கரெக்டாக வருது. இப்போ ஃபெப்ரவரி 29 ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவர் 4 வருஷத்துக்கு ஒருக்கு தான் பிறந்தநாள் கொண்டாட முடியும். வேறு தமிழில் வந்து அந்த பிரச்சனை வராது. அது எப்படி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த சித்திரையிலேருந்து ஆரம்பிக்கும் போது மொதல் அந்த 6 மாதம் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், பகல் பொழுது ஜாஸ்தியாக இருக்கும். பகல் பொழுது ஜாஸ்தியாக இருக்கிறதுல வந்து நாட்களை கூட கொடுத்துருக்காங்க. இரவு பொழுது ஜாஸ்தியாக இருக்கிறதுல வந்து நாட்களை வந்து குறைச்சிருக்காங்க, குறைச்சி அந்த மாதிரி 29 நாள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம தமிழ் காலண்டரனுடைய ஒரு சிறப்பு. ஆக அந்த மாதிரியான ஒரு சிறப்பு நம்முடைய இதுக்கு உண்டு. அதே போல் எல்லாருமே சொல்லிட்டாங்க, பொங்கல்லாம் என்ன, பொங்கலை ஏன் சிறப்பாக கொண்டாடுறோம், இயற்கைக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம கிராமத்தில் தான் பொங்கல், பொங்கலுடைய சிறப்புனால கிராமந்தான். என்னுடைய சொந்த ஊரும் இங்கே பக்கத்தில் இருக்கிற கொட்டாரம்னு சொல்லி திருமலை குழந்தைபுரம் என்ற கிராமம் ரொம்ப அருகிலேயே இருக்குது. இங்கேருந்து நம்ம கோர்ட்டு கேம்பஸ் சைஸ் தான் ஊர், இவ்வளோ தான் இருக்கும். குக்கிராமம், கிராமம் சொல்லோட குக்கிராமம், சுற்றி வேற குளங்கள், தெப்பக்குளம், வாழையங்கால்வாய், இந்த பக்கம் தாமிரபரணி ஆறு. நல்ல மழை நேரத்துலேயும் நல்ல குழுகுன்னு இருக்கும், கோடை நேரத்துலேயும் ஆத்தங்கரைக்கு போகலாம். அந்த மாதிரி கிராமத்தில் விவசாயம், பசுமாடு, வீட்டிலேயே பாதி அக்ரகாரத்து வீடு நீளமாக இருக்கும், பாதி தூரம் தான் வீடு, அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு தான், பாதிக்கு அப்புறம் ஒரு கிணறு இல்லைன்னு அடிப்பம்பு, ஒரு துளசி மாடம், ஒரு மாட்டு தொழுவோம், பின்னாடி அப்புறம் மாட்டு தொழுவோம், தோட்டம், தென்னை மரம், வாழை மரம். ரொம்ப இனிமையான வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. அதை வந்து நாங்களே சாணி அள்ளி போடுவோம், மாட்டை கொண்டு குளிப்பாட்டுவோம், பொங்கலுக்கு எல்லா பசு மாட்டையும் அலங்காரம் பண்ணி, ஏன்னா பசுவை தெய்வமாக கும்பிட்றோம், கோசாலை வைக்கணும், அதுக்காக வீட்டுக்கு வீடு கோசாலை அந்த மாதிரி அடிப்படையில் வச்சு பசுவை கும்பிட்டு அதை போற்றி அதை வளர்த்து அதிலேருந்து வரக்கூடிய சாணத்தை வச்சு விபூதி தயார் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சாணத்தை வச்சு வாசலில் தெளிக்கிறோம். சுத்தமான உணவு பசுவுக்கு நம்மளே பருத்தி கொட்டை வாங்கி அதை அரைச்சி வச்சு புண்ணாக்கி வச்சு நனைச்சி வச்சு அந்த பாலை நம்மளே கறந்து அப்படியே சாப்பிடலாம். பால் அப்படியே ஒரு இதமான சூட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நகரத்தில் கிடைக்காது. இப்போ நம்ம இந்த விழாவில் தான் அந்த பொங்கலை வந்து நம்ம பார்க்க முடியுமே தவிர, உண்மையான பொங்கல்னு சொன்னால் அது கிராமத்தில் தான். அது நமக்கு மழை கொடுத்த இந்திரன், தேவேந்திரன், சூரிய பகவான், சூரிய நாராயணன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம மகர சங்கராந்தி, மகர ராசியில் பகவான் பிரவேசமாகிறார் சூரியன், அதுக்காக மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. தைத்திங்கள் முதல் நாள் ரொம்ப விசேஷமான நாள். நம்ம என்றைக்கு தான் சாமி கும்பிட்றோம், முக்கியமான நாட்களில் சாமி கும்பிட்டோம்னா நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த சங்கம் மேலும் மேன்போங்கி வரணும். அதே போல் நம்மளுடைய செயலாளர் அவர்களுடைய தலைமையில் ஒரு கோடீஸ்வர சங்கம் ஆகணும்,
அது மட்டும் இல்லை, பொங்கல்னாச்சுன்னா நம்ம வந்து தொழிற்சங்க இதிலேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் 3000 கொடுத்துருக்காங்க, தொழிற்சங்கவாதி உடனே 7000 ஆக்கின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம இளம் வழக்கறிஞர்களுக்கு நம்ம சங்கத்தில் ஏதாவது செய்யணும். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லி இவ்வளோ நேரம் அமைதி காத்து என்னை பேச அனுமதித்த நம்ம முத்துராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பொங்கலோ பொங்கல். நண்பர் ராஜகோபால் அவர்களுக்கு, செயற்குழு உறுப்பினர் தம்பி பாலமுருகன் பொன்னாடை போத்திக்கிறார். பொது உடைமை பூங்காவில் பூத்து குலுங்குகின்ற மலர்களில் ஒருவனார் அவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், அமைதியின் தோற்றம், அற்புதமான வழக்கறிஞர் என் அருமை மாப்பிள்ளை எம் எம் தீன் உரையாற்ற வர வேண்டும். இயற்கை தந்த இனிய வரம்தான் நம் வாழ்வு. நம் வாழ்வில் கரைந்திருக்கிற அனைத்தும் நம்மை சுற்றி மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிற ஒரு வரமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மரத்தை யார் யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அது இயற்கையோடு இறைந்த ஒரு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை தமிழன் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் என்பதுதான் இந்த விழாவினுடைய அம்சம். தமிழன் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலேயும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவன் என்பதை சங்ககால பதிவுகள் மிக அழகாக சொல்கின்றன. உலக இலக்கியங்களில் இத்தனை தரத்தோடு இயற்கையை, மானுட நேசத்தை, மனித மாண்பை, அவன் வாழ்ந்த நெறியை சின்ன சின்ன குறும் பாடல்களாக தருவது சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்தினுடைய இயற்கையை குறித்த உலக பாடல்கள் உலகத்திலேயே இந்த அளவுக்கு இனிமையாக இருந்தது கிடையாது. அருமையாக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சொன்னார்கள், படைப்பு பழை படைத்து பலரோடும் இடைப்படும் செல்வராயினும் இடைப்படக்கூடும், இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடை அரிசில் மெய்பட எதிர்த்தும். ஒரு குழந்தை வருகிறது, கையில் சாப்பாடை வைத்திருக்கிறது, முழங்கை வழிகிறது, தன்னுடைய தந்தைக்கு ஊட்டி மகிழ்கிறது, ஊட்டி மகிழ்கிற தந்தை தன் வாய் வழிய அதை ஏற்றுக்கொள்கிறான். அவன் மனம் பிம்பி மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைகிறது என்று அந்த பாடல் அழகாக சொல்லிப்போகிறது. இப்படிப்பட்ட அருமையான பாடல்களை அந்த காலத்து சங்க இலக்கியங்கள் இயற்கையின் அருமையான சங்கதிகளாக தந்திருக்கிறது. உலகத்தில் இயற்கையை போற்றுகிற மாமனித உள்ளங்கள் இருந்தன. உண்மையிலே சொல்ல போகிறதாக சென்றால் இந்த விழா அறுவடை திருவிழா, அறுவடைக்கு நன்றி செலுவிக்கும் திருவிழா. இந்த திருவிழா எந்த உலகத்திலே, கிரேகன் காட்டிலே இருந்தது. நான் அதிகமாக பேசப்போவதில்லை, சீக்கிரமாக முடித்து விடுவேன். இன்னும் ஒரே ஒரு நிமிடம், எகிப்து நாட்டில் இந்த விழா 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றதாக பதிவு இருக்கிறது. அங்கே அந்த உழைப்பின் ஈட்டுதலை, உழைப்பினால் கிடைத்த பொருள்களை நைல் நதியில் உழைப்பாரியை உருவாக்கி, நாம் உருவாக்குகிற முளைப்பாரியை உருவாக்கி நைல் நதியிலே கொண்டு போய் காணிக்கையாக செலுத்தினார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இதே போல தான் கிரேக்கத்திலும் நடந்திருக்கிறது. இந்த ஆனால் இன்றைக்கு அவற்றை கொண்டாடுகிறார்களா என்றால் உலகத்திலே யாரும் கொண்டாடவில்லை தமிழனை தவிர. தமிழனுடைய மேம்பாட்டுக்கான பல அடிப்படை அம்சங்களை நாம் தான் கொண்டிருக்கிறோம். நான் பெரிய கடவுள் நம்பிக்கையாளன் இல்லை, கடவுள் நம்பிக்கையாளனும் கூடத்தான், அது வேறு ஒரு பக்கம். ஆனால் தமிழன் தந்த முருக வடிவம் உலகத்திலேயே கடவுளுக்கான அந்த இணையான வடிவம் எவனுக்கும் எவனும் படைத்ததில்லை. குழந்தையும் தெய்வமும் என்று சொன்னான். குழந்தையைப் போல அவன் கையிலே சக்தி இருக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் பறந்து உலகெங்கும் போக வேண்டும் என்று தன் கற்பனையை வைத்தான். அப்படியாக உருவாக்கிய இந்த தமிழனுடைய வாழ்வின் செழுமையான ஒரு நாளாக பொங்கல் திருவிழா என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் திருவிழாவில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு, மதமாச்சரியங்கள் கடந்து, ஜாதி மாச்சரியங்கள் கடந்து, எல்லோரும் செழிப்பாக, சிறப்பாக, நல்ல விதமாக கொண்டாடும் விதமாக நாமும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்கிற நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு என்றும் இதுபோன்று நம் சங்கம் வாழ்ந்து வளர்ந்து மிகச்சிறந்த பண்பாடுடைய சங்கமாக மலர்ந்து பொங்கல் திருவிழாவை
பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாடி மகள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனையை தூண்டக்கூடிய அற்புதமான உரைக்கு நன்றி. வழக்கறிஞர் தீன் அவர்களுக்கு வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் அருமையின தம்பி பாலமுருகன் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். இந்தியாவின் தென்கோடி முனை, மூன்று கடங்களும் சங்கமிக்கின்ற முனை குமரி மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்த மாவட்டம் என்றாலும் அர்ப்பணிப்போடு இங்கு வந்து அளப்பரிய வழக்கறிஞரணி பணியாற்றுகின்ற என் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பிரைட் தேவராஜ் அவர்கள். எல்லோரும் எனக்கு முன்பாகவே பொங்கலை பற்றி அதிகமாக பேசிவிட்டார்கள். இதனால் நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். எல்லோருமே கடவுளை வேண்டுவதுண்டு. ஒரு காரியமாக வேண்டும் என்றால் கால்நடையாக பல கிலோமீட்டர் நடக்கிறோம், பல வேண்டுகோளில் வைக்கிறோம். ஆனால் அந்த வேண்டுகோளை நிறைவேறின பிறகு கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் என்றால் சந்தேகம்தான். ஆனால் பொங்கல் பண்டிகை கடவுள் செய்த நன்றிக்காக அந்த காரியம் வாய்த்த பிறகு தமிழன் காட்டின நன்றி, கடவுளுக்கு காட்டின நன்றி. அது கடவுளுக்கு மட்டுமல்ல, தனக்கு உதவி செய்த மாடுகளுக்கு கூட நன்றி செலுத்துகிறான். ஆனால் நாம் வந்து நமக்கு உதவி செய்கிற எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறோம்னா சந்தேகம்தான். நமக்கு கீழே பணியாற்றுகின்ற பணியாளர்களாகட்டும், நமது ஜூனியர் வழக்கறிஞராகட்டும், எல்லோருக்கும் நான் நன்றியை காட்டுகிறோம் என்றால் சந்தேகமே. ஆனால் இந்த பொங்கல் பண்டிகையின் குறிக்கோளே சமத்துவத்தை வளர்ப்பதற்கும், மாடுகளை கூட சமமாக வைக்கிறோம், அது நமக்கு கீழுள்ள ஆட்களையும் நான் சமமாக வைக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பொங்கல் நமக்கு விளக்குகின்றது. நேரமாகிவிட்டபடியால் நான் முடித்து விடுகிறேன். இந்த பொங்கல் பொங்குவதைப் போல எல்லோர் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கவும், செங்கரும்பை போன்று நம்ம வாழ்க்கை இனிக்கவும், சர்க்கரை பொங்கல் போல் சுயாக வாழ்க்கை அமையவும், நம்ம எல்லோரும் தமிழர் வாழ்வு செழிக்கவும், குறிப்பாக நம்ம வழக்கறிஞர்கள் வாழ்வு செழிக்கவும் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வழக்கறிஞர் பிரைட் தேவராஜ் அவர்களுக்கு செயற்குழு உறுப்பினர் சகோதரி சீதா லட்சுமி அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். எல்லா நீதிமன்றத்திற்கும் செல்லுவோம், ஆனால் ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றால் மிக அமைதியாக, ஏதோ அமைதியாக வீட்டிலே எல்லோரிடமும் பேசுவதைப் போல அமைதியாகவே பேசி அங்கும் வழக்கு நடக்கும், அமைதியாகவே பேசிக்கொண்டு சாட்சிகளையும் அழைத்து கொண்டு வழக்குகளையும் அமைதியாக பேசி மிக அமைதியாகவே ஒரு நீதிமன்றம் நடைபெறுகிறது என்றால் மாட்சிமை தங்கிய தலைமை குற்றவியல் நீதிமன்றம் அவர்கள் தான். இப்போது தலைமை குற்றவியல் நீதிபதி அவர்கள் நமக்கு பேருரை தருகிறார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் அனைவரும் உழவர் திருநாள் மற்றும் தமிழர் திருநாளான இந்த பொங்கலை கொண்டாடி வருகிறோம். இங்கு வருகை புரிந்திருக்கும் நீதிபதி பெருமக்களுக்கும் மற்றும் இந்த தொன்மையான வழக்கறிஞர் குடும்பத்தின் அலுவலக பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் மூத்த மற்றும் இளைய உறுப்பினர்களுக்கும் என்னை உங்களுடன் இந்த பொங்கல் விழாவை கொண்டாட எனக்கு வாய்ப்பளித்த உங்களை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். வழக்கறிஞர் சங்க பொருளாளர் நண்பர் சிவசங்கர் அவர்கள் தலைமை குற்றவியல் நீதிபதி அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார்கள். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து என்று கவிஞர்கள் சொன்னார்கள். நான் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மனம் கமழ வேண்டும் என்று பலர் உரையாற்றுகிறார்கள், வீரவசனம் சொல்லுகிறார்கள். உலகத்தின் முதல் அறிவுஜீவியாக கிழச்சிங்கம் சாக்கட்டி சொன்னான். மாலை நேரத்தில் இதே போன்ற வீதிகளில் நின்று சொன்னான். இளைஞர்களை பார்த்து சொன்னான், ஏத்தேன்ஸ் மாநகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், இதோ சாக்கட்டீஸ் அழைக்கிறேன். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாதல்ல, வீரம் விலைபாகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாழும் திறனடுத்த தோள்களும் போதாது, இதோ நான் தரும் அறிவாயத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்னைக்கு சாக்கட்டீஸ் சொன்னான். இளைஞர்களை கூர்படுத்தினான், இளைஞர்களை செம்மைப்படுத்தினான், இளைஞர்களை கவர்ந்தான். அப்படி இளைஞர்களை கவரக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்ற சாக்கட்டீஸா இருக்கின்ற
மாட்சி மதாங்கிய குடும்ப நீதிபதி மகிழேந்தி அவர்கள் நம்மளை மகிழ்விக்க வருகிறார்கள். ஈரோட்டு பூகம்பத்தையும் காஞ்சி பிரளயத்தையும் நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்த அங்கோர் மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாரென வித்தகத் தமிழில் வில்லிப்புத்தோராரும் இந்திர லோகத்து இலசுகளை தேவரெல்லாம் மோக கிருக்கெடுத்து முன்னூறு முத்தமிட முத்தமிடும் கூத்துக்களை மூத்த நிலா பார்த்துவிட இட்ட முத்தத்து எச்சில் கரையழிக்க வட்டில் அமுதெடுத்து வாய்கழுவ வாய்கழுவ வாய்கழுவும் அமுதமெல்லாம் வாய்க்கால் வழிந்தோடி கற்பக மரங்களுக்கு கால்கழுவ கால்கழுவ கால்கழுவும் சுகவெறியில் கற்பக மரம் பூக்க அந்த பூவெல்லாம் அரும்போடு கிள்ளி வந்து வானவில்லில் நார்கிழித்து வகை வகையாய் மாலை கட்டி சூட்டுகிறேன் தமிழ்த்தாயே உன் சுந்தர பாதங்களில் எனும் கவி பேரரசுவின் வைர வரிகள் வரை அடியேனும் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் உரையை தொடங்குகிறேன். நெல்லை மாவட்டத்தில் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தமிழர் திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பரிசுகளை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் உள்ளிட்ட இந்த மாமன்றத்திற்கு என் அன்பான தமிழ் வணக்கம். பேரன்புமிக்க மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிற இந்த மாவட்டம்தான் இந்திய வரலாற்றிலேயே விடுதலை போராட்டத்தை முதல் முதல் நடத்திய மாவட்டம். 1857 சிப்பாய் கழகம், அதுதான் இந்திய வரலாற்றின் முதல் விடுதலை போர் போல சித்தரித்து கொண்டிருக்கிறது. அது வடமாநிலத்தவர்களால் கங்கைக்கரை நாகரிகத்தை ஒட்டி எழுதப்பட்டதால். ஆனால் தமிழ்நாட்டு நாகரிகம் காவிரி கரையிலிருந்து எழுதப்பட வேண்டுமென்றார் அண்ணா. அதையும் தாண்டி நான் ஒருவரி கூடுதலாக சொல்லுகிறேன், உண்மையான தமிழினத்துடைய வரலாறு எழுதப்பட வேண்டிய நதிக்கரை தாமிரபரணி நதிக்கரை. சந்திரகுப்த மௌரியனுடைய அரசவையிலே அமைச்சராக இருந்த சாணக்கியர் கிமு 4 நூற்றாண்டில் எழுதுகிற போது முத்து கடல் சூழ்ந்த இந்த பகுதியை பூரணையாற்றின் சிறப்புகளை அவர் வடித்திருப்பதைப் போல வரலாற்று இலக்கியங்களிலே எங்கும் காண முடியாது. அந்த அளவிற்கு வரலாற்று சிறப்பு மிக்க தாமிரபரணி நதிக்கரையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் மாண்புமிகு மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு பணிவோடு சொல்லுகிறேன், 1790களிலேயே விடுதலை போராட்டத்தை வீறு கொண்டிருந்து நடத்திய மண் இந்த மண். வீரபாண்டிய கட்டபொம்மனிலே தொடங்கி ஊமை துறை தொடர்ந்து சுந்தரலிங்கமும் நெற்கட்டும் சேவலிலே பூலித்தேவனும் என்று வரிசையாக வரலாற்று நாயகர்களெல்லாம் அவதரித்த புனித பூமி இந்த பூமி. அதைத் தொடர்ந்துதான் கப்பலோட்டிய தமிழ் என்று நம்மளால் போற்றப்படுகின்ற வஉசி அவர்களும் மகாகவி பாரதியும் அந்த போராட்ட அமைப்பினை தொடர்ந்து நடத்தி இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது திருநெல்வேலியில் தூவப்பட்ட விதை என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதை போலவே இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய சகோதரர் தம்பி அன்பழகன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை இந்த மண்ணைச் சேர்ந்த சகோதரர் வண்ணதாசன் பெற்றிருக்கிறார் என்று. இந்த ஆண்டு மட்டுமல்ல, தம்பிக்கும் சொல்லுகிறேன், 6 வருடங்களாக தொடர்ந்து சாகித்ய அகாடமி பெறுகிற ஒரே மாவட்டம், ஒரே மண் இந்த திருநெல்வேலி மண். அதை போல தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் நீதி பரிபாலனத்தை எடுத்துக்கொண்டால் இடஒதுக்கீடு இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் அமுலில் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பொருட்படுத்தப்பட்ட சமுதாயத்து பிள்ளைகள் கல்வி தொழில் வேலை வாய்ப்புகளில் சிறந்து விளங்குகிறார்கள், இடம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டினை கொள்கையினை கட்டி காப்பாற்றிய தீர்ப்பை வழங்கிய பெரியவர் ரத்னவேல் பாண்டியன் உள்ளிட்ட மாபெரும் நீதி அரசர் பெருமக்கள் அறிவு ஜீவிகள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு சீரான மாவட்டம். தமிழ் இதழியல் துறை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எந்த செய்தியாக இருந்தாலும் ஜனநாயகத்துடைய 4வது தூணாக வர்ணிக்கப்படுகின்ற பிரஸ் மீடியா பத்திரிகை துறையை நாம் போற்றி போகிறோம். அந்த பத்திரிகை துறையில் இன்றைக்கு தமிழர் வாழும் இடங்களிலெல்லாம் மதிப்பும் மரியாதையும் பெற்றிருக்கிற தினத்தந்தி நாளிதழை உருவாக்கிய ஆதித்தனார் பிறந்த மண் இந்த மண். அதை போலவே தினமலர் நாளிதழ், அதனை உருவாக்கிய ராமசுப்பையர் பிறந்த மண் இந்த மண். தினமணி நாளிதழ் என்கிற ஒரு எழுச்சிமிக்க நாளிதழை, சுதந்திர போராட்டத்துக்கு வேறாக நீராக நின்ற நாளிதழை, வடித்து தந்த ஏ.என். சிவராமன் பிறந்த மண் இந்த மண். இன்றைக்கும் தினகரன் நாளிதழை உருவாக்கிய கே.பி.கே. போன்றவர்கள் பிறந்த மண் இந்த மண் என்று இலக்கிய துறையானாலும் இதழியல் துறையானாலும் விடுதலை போராட்டமானாலும் அரசியல் துறையானாலும் நீதி பரிபாலனமானாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஒரு மாவட்டத்தின்
முதன்மை மாவட்ட நீதிபதியாக இளமையிலேயே தலைமையேற்றிருக்கிறீர்கள் என்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அதை போலவே இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பல்வேறு பெருமைகளை எடுத்து சொல்ல முற்பட்டால், முதலாவதாக என் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டு வழக்கறிஞர் சங்கத்தை இத்தனை ஆற்றலோடும் போற்றுதற்குரிய விதத்தில் நடத்தி கொண்டிருக்கிற என் ஆறுதி சகோதரர் ராஜேஸ்வரன் வழக்கறிஞர் சங்க செயலாளர் அவர்களுக்கு ஒரு சகோதரனாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இது நான் முதலில் இங்கே பேசுகிற மேடை அல்ல. இரண்டாண்டு காலமாக கடந்த ஆண்டு நடைபெற்ற பொங்கல் விழா மற்றும் சட்ட தினங்கள், மகளிர் தினங்கள் என்று பல்வேறு கூட்டங்களில் எனக்கு பேசுகிற வாய்ப்பினை நம்முடைய வழக்கறிஞர் சங்கம் வழங்கியிருக்கிறது. கடந்த கூட்டத்திலே கூட நான் பேசுகிற போது தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்று சொன்னேன். அதே போலவே காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தினுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் அங்கே விமர்சித்து பேசுகிற போது அவர் என் உடன் பிறந்த சகோதரராக அருகில் வந்து, நான் உங்களுக்கு உரிமையோடு சொல்லுகிறேன், இதை போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் தயவுசெய்து பேசிவிட வேண்டாம் என்று எனக்கு அன்போடு சொன்னார்கள். ஆனால் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களோடு நான் இங்கே வந்து அமர்ந்த போதே பார்த்தேன், எந்த ஜல்லிக்கட்டு என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கே இன்று பல பேர் அச்சப்படுகிறார்களோ, எந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசினால் குற்றத்திற்கு இலக்காகி விடுவோம் என்று கருதுகிறார்களோ, ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நீதிபதி பெருமக்களோ வழக்கறிஞர்களோ வாயை திறக்கலாமா என்று கருதி கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஜல்லிக்கட்டு புகைப்படம்தான் ஆற்றலோடு, நேர்மையோடு, நேர்மை திறத்தோடு இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதனை நான் பெருமையோடு பாராட்டி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு எழுச்சி மிக்க திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதைப் போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் நடத்துகிற அளவிற்கு எழுச்சியோடு, விழுச்சியோடு, சிறப்போடு, மகிழ்ச்சியோடு, சீரோடு, செம்மையோடு இந்த அளவிற்கு எந்த மாவட்டமும் நடத்திவிட முடியாது என்கிற அளவில் இந்த விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழர் திருநாளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழர் திருநாளுக்கும் தாமிரபரணி நதிக்கரைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நம்முடைய மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள். அந்த பகுதியிலே நீர் வசதி என்று சொன்னால் பாலாறு, பேருக்குத்தான் பாலாறு, உண்மையாகவே அது பாழாறு என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு அந்த பகுதி வாழ் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அதே போலவே அந்த மாவட்டத்தை தாண்டி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் தென்பெண்ணை, இந்த பக்கம் காவிரி, திருச்சி, தஞ்சை மாவட்டங்களில் காவிரி என்று சொல்வதை விட கைவிரி என்று சொல்லலாம் என்கிற அளவில் இன்றைக்கு நாம் அல்லல் அவதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதே போலவே கேரளாவிலிருந்து முல்லை பெரியார் என்று இத்தனை நதிகளும், எந்தெந்த நதிகளையெல்லாம் தாயாக நினைத்து நாம் வணங்கினோமோ, வழிபட்டோமோ, அத்தனை நதிகளும் நமக்கு கைவிரித்திருக்கின்றன. முல்லை பெரியாறு தொல்லை பெரியாறாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டும் இத்தனை இலக்கிய சிறப்பும், இலக்கண சிறப்பும், அரசியல் அறிவும், ஆன்மீக துறையில் ஆற்றலும் என்று பல்வேறு திறமைகள் இருப்பதற்கு காரணம், எல்லா நதிகளும் வெளி மாநிலத்திலே பிறந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து அல்லது வராது நம்மை வாட்டி வதைக்கின்ற நதிகள். தாமிரபரணி ஒன்றுதான் நம்முடைய மாவட்டத்திலேயே, நம்முடைய மாநில எல்லைக்குள்ளேயே பொதிகைமலை தென்றலிலே பிறந்து பொருணை நதியாக தவழ்ந்து நம்முடைய மாவட்டத்திற்கே நமக்கு உதிரமும் ஊனுமாக திகழ்கிற நம் தாயான தாமிரபரணி இங்கே இருக்கிற காரணத்தால் தான் இந்த மாவட்டத்து மக்களின் பண்பும் பாரம்பரியமும் மாண்பும் மரபும் நம் வழக்கறிஞர் சங்கத்தைப் போலவே மிளிர்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதே வகையில்தான் தமிழர் திருநாள் என்று சொன்னால், உலக அரங்கிலே எடுத்துக்கொள்வோம், பெயர் சூட்டுவதிலே கூட தமிழரசி, தமிழ்ச்செல்வன் என்று, தமிழரசன் என்று பல பெயர்கள், தமிழ்மாறன் என்றெல்லாம் அழகிய பெயர்கள். மொழியை அடிப்படையாக வைத்து பெயரையே சூட்டுகிற ஒரே இனம் தமிழினம். நீங்கள் வேறு எங்கேயாவது யோசித்து பாருங்கள், ஒரிசாக்காரர்கள் யாராவது ஒரிசா பட் என்று பெயர் வைத்துக் கொள்வார்களா? கேரளா வைக்கப்படுகிற பெயரை கூட மலையாளம், மலையாளத்தான் என்பதை கூட தமிழர்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் பெயர் வச்சா குஞ்சுமோன்னு வைக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும், மோன் என்றால் மோனே என்று பெயர். அதே போல பெயர் வைப்பதிலே கூட ஒரு தமிழ் இனத்தினுடைய உறுதியை, மொழி ஆற்றலை காட்டுகிற ஒரு அற்புதமான இனத்தினுடைய திருநாள் இந்த திருநாள்.
ஷேக்ஸ்பியரை பற்றி பெருமையாக சொல்வார்கள் நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள். ஷேக்ஸ்பியரினுடைய கவிதைகளை எடுத்து சொல்லுகிற போதுமே ஆற்றலோடு சொல்லுவார்கள். அந்த ஷேக்ஸ்பியர் ஆங்கிலத்திலே அவருடைய காவியங்களை எல்லாம் வடித்த போது ஒட்டு மொத்தமாக ஆங்கிலத்திலே இருந்த வார்த்தைகளின் எண்ணிக்கை 50,000. எந்த ஆங்கில பேராசிரியரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், 50,000 வார்த்தைகளை கொண்டிருந்த ஒரு மொழி, 50,000 வார்த்தைகளை மட்டுமே கொண்டிருந்த ஒரு இனம் ஆதிக்க சக்தியின் காரணமாக இன்றைக்கு உலகமெல்லாம் ஆட்டி படைக்கிற சூழ்நிலையில் இருக்கிறது. ஆங்கிலம் என்பது ஒரு மொழியே தவிர அதுவே அறிவின் சின்னம் அல்ல என்று சொன்னார் டெனிசன். அது ஒரு மொழி, அது தெரிந்ததாலேயே அறிவின் சிகரம் அல்ல என்று சொன்னார். அறிவின் அடையாளமாக அதுவே ஆக்கிவிட முடியாது என்று சொன்னார். ஆனால் உண்மை அவ்வாறு இருக்க, அந்த காலகட்டத்திலேயே 300,000 வார்த்தைகளை கொண்டிருந்த ஒரு மொழி, 300,000 வார்த்தைகளை தன் மூச்சாக பேசிக் கொண்டிருந்த முத்தமிழினம் இன்றைக்கு இந்த அளவிற்கு முடங்கி போய் கிடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய காரணம் கூறு என்ன என்று நாம் அனைவரும் சிந்தித்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏதோ தமிழர் திருநாள் என்கிற ஒரு நிகழ்ச்சி, சித்திரை மாதத்திலே ஒரு விசு, வைகாசி மாதத்திலே ஒரு விசாகம், எல்லா வீடுகளிலும் ஆரியர்களால் பார்ப்பனர்களால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி என்று. ஆணியில் திருமஞ்சனம் தேரோட்டம், ஆடியில் ஆடி பூரம் அம்மன் விசேஷம், எல்லா கோவில்களிலும் கூழ் ஊற்றுகிற நிகழ்ச்சிகள், ஆவணியில் அவிட்டம், ஆவணி அவிட்டம் என்று பிராமணர்கள் பூணூல் மாற்றுவதற்காக ஒரு நிகழ்ச்சி, புரட்டாசியில் தசரா, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, சனி பிரதோஷம் என்று இத்தனை மாதந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள். சரஸ்வதி பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிற நம்முடைய நாட்டிலே தான் கல்வியறி வற்று போனவர்களின் எண்ணிக்கை 43% என்பதை தயவுசெய்து மறந்து விடாதீர்கள். அதை போலவே ஐப்பசி வந்துவிட்டாலே தீபாவளி, பக்கத்தில் கந்தசஷ்டி என்று பக்தி மார்க்கம், அறிவுடைய பகுத்தறிவுடைய உழைப்பிற்கு நன்றி கூறுகிற, எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய வழக்கறிஞர் சகோதரர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அதை திரும்ப திரும்ப சொன்னார்கள், உழைப்பிற்கு நன்றி கூறுகிற ஒரே விழா தமிழனுடைய திருநாள் விழா. என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கென்றானே வள்ளுவன். அந்த வழியில் எந்தெந்த விவசாய தொழில்களுக்கு, வேளாண்மை தொழில்களுக்கு நமக்கு உதவியாக இருந்த உழவர் பெருமக்களுக்கு, அந்த உழவர் பெருமக்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் பயன்படுத்திய காளைகளுக்கு, நம் இல்லத்திலே இருக்கிற பசுக்களுக்கு என்று அனைத்திற்கும் நன்றி கூறுகிற ஒரு விழா. காளைகளோடு நின்று விடாமல் அத்தனை செந்நெல்லும் கரும்பும் விளைவதற்கு காரணமான காய்கதிர் செல்வன் என்று சூரியனுக்கு வணக்கம் சொல்லுகிற விழா என்று இயற்கையை அறிவோடு நன்றி சொல்லி வணங்கிய விழாவை நடத்துகிறவன் தமிழன். ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்லுகிற நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிவீர்கள். அந்த விழாக்களில் ஏதாவது அறிவுபூர்வமான செய்தி இருக்கிறதா? புராணங்களிலே இருந்து, இதிகாசங்களிலே இருந்து புரட்டு கதைகளையெல்லாம் சொல்லி இல்லாத கடவுளின் பெயரால், பொல்லாத ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அந்த விழாக்களெல்லாம் அறிவிற்கு சம்பந்தம் இல்லாமல் நடத்தப்படுகின்றன என்பதை கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவரும் அறிவீர்கள். அதிலும் குறிப்பாக தீபாவளி என்ற ஒரு பண்டிகையை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் கொண்டாடி முடித்திருக்கிறோம். தீபாவளியினுடைய வரலாறு என்ன என்று தெரிந்தவர்கள், தெரிந்த மானமுள்ள தமிழர்கள் யாராவது அதை கொண்டாடுவார்களா என்பதனை தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தமிழனை, ஒரு தமிழனுக்கு வேற்று இனத்தவன் கொன்றதை தமிழனே பட்டாசு வெடித்து பலகாரம் தின்று கொண்டாடுவோம் என்று சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிறவர்களது கேள்விப்பட்டால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதனை தயவுசெய்து நீங்கள் சிந்தித்தாக வேண்டும். அப்படியும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை என்று உடலை கெடுத்து கொண்டு, ஏகப்பட்ட பட்டாசுகளை எல்லாம் வெடித்து, காதுகளை எல்லாம் காயப்படுத்தி கொண்டு, ஒரே நேரத்தில் அத்தனை எண்ணெய் பலகாரங்களையும் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் செய்து அதை அன்றையும் ஒரே நாளில் சாப்பிட்டு, உடலை கெடுத்து, குடலை கெடுத்து, சுற்றுப்புற சூழலை கெடுத்து, தேசத்தையே புகை மண்டலமாக்கி, எந்த விதத்திலாவது அது நாட்டிற்கு நன்மை பயக்கும் ஒரு நிகழ்ச்சியா என்பதனை சிந்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பக்கத்திலே விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டி நம்முடைய மாவட்டம் அமைந்திருக்கிறது. சிவகாசியிலே இந்த தொழிலாலேயே வருடத்திற்கு 170 பேர் கடந்த ஆண்டு மட்டும் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அது வருத்தத்திற்குரிய செய்தி என்பதனை தயவு செய்து சிந்திக்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கொண்டாடுகிற இந்த பொங்கல் என்ற நிகழ்ச்சி இனியதொரு பொங்கல், நல்ல செரிமானத்திற்குரிய செங்கரும்பு என்று எந்த உடலையும் குடலையும் மனதையும் சூழலையும் சுற்றுப்புறத்தையும் கெடுக்காத ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக, ஏழை எளியவர்களும் கொண்டாடுகிற ஒரு இனிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது.
நாங்கள் பல கூட்டங்களிலே பேசுகிற போது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இடையிலான வேறுபாட்டை சொல்லுகிற போது சொல்லுவோம். இது அப்படியே எம்ஜிஆர் திரைப்பட பாடல்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் திரைப்பட பாடல்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை போல இருக்கிறது என்று. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று புரட்சித் தலைவர் பாடுவார். அதையே நடிகர் திலகத்துக்கு பாட்டு எழுதுகிற போது ஆண்டவன் படைத்தான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்று சொல்லுவார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று மக்கள் திலகத்திற்கு பாட்டு எழுதுவார்கள். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று நடிகர் திலகத்துக்கு பாட்டு எழுதுவார்கள். காதலை கூட காதலே ஓடிவா என்பார் எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபனில். ஆனால் சிவாஜி காதலே போ போன்னு வசந்த மாளிகையில் அதையும் விரட்டி தான் பார்ப்பார். பிறக்காத ஒரு பிள்ளையை பார்த்து எம்ஜிஆர் பாடுவதாக ஒரு பாடல் எழுதுவார்கள். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான், காக்கை இனம் வாழும் வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான்னு பெருமையாக எழுதுவார்கள். அதையே சிவாஜிக்கு எழுதுகிற போது எழுதுவார்கள், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கே ஏண்டா தம்பி வந்து பிறந்தன். அதே போல தீபாவளி என்கிற அந்த ஆரிய பண்டிகைக்கும் தமிழ் திருநாள் என்கிற பொங்கல் பண்டிகைக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு மாதந்தோறும் மாசி மாதம் என்று சொன்னால் மகம் என்று ஒரு விழா, பங்குனி மாதம் என்று சொன்னால் உத்தரம் என்று ஒரு விழா என்று இப்படி 11 மாதங்களும் பாழான நேரத்தில், பகுத்தறிவுக்கு ஒத்துவராத நேரத்தில் பைந்தமிழர் பண்பாட்டை இந்த உலகமெல்லாம் எடுத்துரைக்கும் ஒரே விழா தமிழர் திருநாள். அதனை நம்முடைய வழக்கறிஞர் சங்கம் இத்தனை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவதை எண்ணி மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று சொன்னால் உழைக்கும் வர்க்கத்தை நினைத்து பார்க்கின்ற ஒரே நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரர் பேசுகிற போது சொன்னார், தாமரை பூத்த தடாகங்களே உமை தந்த காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே, சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, ஆர்த்திடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ, நீங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யல்லவோ, தாரணியே தொழிலாளர் உலகுக்கு சாட்சியம் நீ என்றோ என்று இந்த உலகம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது என்று சொன்னால், இத்தனை வேளாண்மையும் விவசாயமும் கொடிகட்டு பறக்கிறது என்று சொன்னால், அந்த உழவர் பெருமக்களினுடைய உன்னதமான உழைப்பு, அந்த உழைப்பிற்கு தலை தாழ்த்துவதற்காக காளைகளோடு கதிரவனையும் சேர்த்து வணங்கும் அற்புதமான இந்த தமிழர் திருநாளில் நாம் அதை கொண்டாடுவதற்கு எந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பதனை தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த உயர்ந்த எண்ணமும் சிந்தனையும் வேகமும் விவேகமும் வாய்த்திருக்கிறதோ இல்லையோ, உலக அரங்கிலே தமிழன் எங்கெங்கெல்லாம் சிறந்து விளங்குகிறான் மிளிர்ந்து விளங்குகிறான் என்பதை ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒலிவ மலையில் நம்முடைய இயேசுபிரான் அவர்கள் நிகழ்த்திய உரை உலகத்தின் 64 மொழிகளிலே அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆசியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே மொழி தமிழ். அதை போலவே உலகமே போற்றி புகழ்கிற நயாகரா அருவியில், அந்த நயாகரா அருவி அமைந்திருக்கிற அந்த பகுதி டவுன்ஷிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே நயாகரா நகரியம், அந்த பகுதியிலே வருகிறவர்களையெல்லாம் வரவேற்று ஒரு வாசகம் வைக்க வேண்டும், அதை எந்த மொழியிலே வைக்கலாம் என்று அந்த விவாதம் நகரமன்ற கூட்டத்திலே நடந்தபோது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி தமிழ். நயாகராவில் எழுதப்பட்டிருக்கிற வரி நல்வரவு என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை உலக நாட்டு நிருபர்களெல்லாம் அந்த நயாகரா நகரியத்தினுடைய தலைவரிடத்திலே கேட்டார்களாம், எப்படி இந்த மொழியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று. நயாகராவுக்கு எப்படி முடிவில்லையோ அழிவில்லையோ, நயாகரா எப்போது தோன்றியது எப்படி தோன்றியது என்று அறிய முடியாமல் தொன்மையானதாக எழில் வாய்ந்ததாக காலங்காலமாக கண்டறிய இயலாததாக உலக மக்களின் உள்ளத்தை கவர்வதாக இருக்கிறதோ, இதற்கு ஈடான அதே ஒரு மொழியில் பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். நாங்கள் தேடி கண்டுபிடித்ததில் கிடைத்த ஒரே மொழி உலகத்தில் தமிழ் என்று. அந்த அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மொழி. அதை போலவே ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஜப்பான் பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயிலில் எழுதப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றன் உதித்த அந்த சொல் இன்றைக்கு ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் எழுதப்பட்டிருப்பதை விட நமக்கு என்ன பெருமை இருக்க முடியும். அதை போலவே உலகத்தின் மிகப்பெரும் பணக்காரராக கருதப்படுகிற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய அதிபர் பில்கேட்ஸ் உலகத்தின் 17 மொழிகளிலே பத்திரிகை துவக்கப் போகிறேன் என்று சொல்லி
அறிவிப்பினை விடுத்து விளம்பரங்கள் எல்லாம் செய்து அனைத்து முயற்சிகளுக்கும் பின்னால் அவருக்கு கிடைத்தது மூன்றே மூன்று மொழி. கணினியோடு இணையத்தோடு கணினியில் பொருத்தமாக பொருத்துகிற அளவிற்கு எழுத்து வடிவம் வாய்க்கப் பெற்ற மொழி தமிழ். அவர் நடத்துகிற பத்திரிகை மூன்றிலே ஒன்று தமிழ் பத்திரிகை என்பதை உலகத்தில் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு தமிழர்களை தவிர என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. அந்த அளவில் நம்முடைய கன்னித்தமிழ் வெறும் கன்னித்தமிழாக நம் அன்னை தமிழாக இல்லாமல் உலகில் சிறந்த கணினி தமிழாக எதிர்காலத்தில் ஆற்றல் மிக்க வகையில் நடைபோடும் வகையிலே இருக்கிறது. ஆற்றல் மிக்கது ஆங்கிலம் என்பார்கள், இனிமையானது இத்தாலி என்பார்கள், ஓசை நயம் மிக்கது உருது என்பார்கள், வீறு கொண்டது ஸ்பானிஷ் என்பார்கள், தெவிட்டாதது தெலுங்கு என்பார்கள். ஆனால் மாங்குயிலின் கீதத்தைப் போல், மகர யாழின் சங்கீதத்தைப் போல் உலகிலேயே தொன்மையான தன்மையான இனிமையான இளமையான வளமையான மொழி உண்டு உண்டென்று சொன்னால் அது நம்முடைய தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை, இரண்டு மொழிகளிலே கையெழுத்து போடும் ஒரு இனமாக இன்றைக்கு தமிழினம் இருக்கிறது. உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், பெரியசாமி மகன் கோவிந்தசாமி என்று பெயர் இருந்தால் அவர் இங்கே தமிழ்நாட்டில் கையெழுத்து போடுகிறார், ஆங்கிலத்தில் பி புள்ளி கோவிந்தசாமி. உலகத்திலேயே இரண்டு மொழிகளில் நீங்கள் தயவு செய்து கற்பனை பண்ணி பாருங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் யாராவது கோ ஜான் பீட்டர் என்று கோன்னு தமிழ் எழுதி ஜான் பீட்டர்னு இங்கிலீஷில் போடுவாங்களா? அந்த அளவிற்கு மொழியில் கவனமின்மை மெல்ல மெல்ல இங்கே வந்து கொண்டிருக்கிற நிலை முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டாக வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் உறுதியோடு இருக்க வேண்டும். இறை வழிபாடு ஆன்மீக நம்பிக்கை என்பது வேறு. ஏன்னா அன்பு சகோதரர் தீன் பேசுகிற போது சொன்னார், எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்று அவரே சொன்னார். அதற்கு முன்பே கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை என்றும் சொன்னார். உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலை, எனக்கு இல்லை கடவுள் கவலை என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். நம்முடைய சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரரை போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் இறைவனுக்கே ஏதோ எதிரானவர்கள் என்பதைப் போலவே கருதி கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்களே அல்ல. இறைவனெல்லாம் நல்லபடியாக இருந்திருந்தால் இந்த நாட்டிலே இந்த அளவிற்கு கொலை கொள்ளை களவு கற்பழிப்பு லஞ்ச ஊழல் என்று இத்தனை நாடு கெட்டுப்போயே இருக்காது, நல்லபடியாகவே இருந்திருக்கும். இன்னும் நான் என் தனிப்பட்ட முறையிலே சொல்லுகிறேன், இறைவர்கள்லாம் இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு மிகவும் உண்டு. அதிலும் குறிப்பாக பிரம்மன் என்று ஒருவன், அந்த மனிதர் இல்லையே என்று நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன். அவர் மாற்றத்தில் இருந்து அவரை நீதிபதியாக நியமித்தால் எந்த அளவிற்கு சிறப்பாக அவர் வேலை செய்வார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பக்கம் அப்படியே டைபிஸ்ட்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், இந்த பக்கம் அப்படியே ஸ்டெனோகிட்ட டிக்டேஷன் கொடுக்கலாம், இந்த பக்கம் உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் கேட்கலாம், டீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் யாருக்கும் தெரியாமல் இப்படியே டீ சாப்பிட்டுக்கலாம். நாலு தலையிலையும் சிசிடிவி கேமரா வைக்கப் போகிறார்கள் உயர்நீதிமன்றத்தில் என்று செய்தி இருக்கிறது. சிசிடிவி கேமராவிலே தெரிய மாட்டார், பின்னாடி பக்கமாக டீ குடிச்சிட்டு இருந்தார்னா. அந்த அதேமாதிரி நாம்சம் நிறைய முடிப்பார், நாலு மடங்கு நாம்சம் முடிப்பார். பிரம்மனை போன்ற ஒருவர் இருந்தால் ஒரு நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டால் எந்த அளவிற்கு பலனாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் திரைப்படங்களிலே பார்க்கிறோம், முருகர் பிரம்மனை கூப்பிட்டு உனக்கு வேதம் தெரியுமா என்பதற்காக பிரம்மனை அழைக்கிறார், பிரம்மனுடனே திரும்பி பார்க்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, நாலு பக்கமும் தலை இருக்கிறவன் எதுக்கு திரும்பி பார்க்கணும் இல்லைங்களா? அவர் திரும்பி பார்க்குறாரு பிரம்மன் இந்த, அப்போ ஏதோ ஒரு தலை தான் வேலை செய்யணும்னு தெரியுது. அந்த அளவிற்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அது செயல்பாட்டிற்கு வந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று நம்புகிறவர்கள். பேய் பூதம் பிசாசு ஆவி இதற்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்களே அல்ல. ஆவியோடு பேசுவது ஆவியோடு நடந்து கொள்வதென்றால் ஆவி என்கிற ஒரு இருக்குமானால் நாங்களெல்லாம் உண்மையாகவே நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவி மட்டும் இருந்திருக்கும்னா செஷன்ஸ் கேஸ்லாம் நடத்தும் போது பிரச்சனையே இல்லை, இத்தனை விட்னஸு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணணும்னு. செஷன்ஸ் கேஸ் நடக்கும்போது ஆவியை மட்டும் கூப்பிட்டு நேராக உன்னை கொலை பண்ணது யாருன்னு கேட்டுடலாம், உடனே பதில் சொல்லுவாங்க, சொன்னதும் இது தான் கொண்டுட்டான்னா தண்டனை கொடுத்துடலாம், அதுக்கு மேலே அப்பீலுக்கும் வழி இருக்காது. அந்த அளவிற்கு நாங்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்ல. இருந்தாலும் நல்ல முறையில் அந்த கொள்கைகள் சிறந்தவங்க வேண்டும் என்பதற்காக அதை பற்றி நாம் அலசி ஆராய விரும்புகிறோம். இந்த நிலையில் இன்னமும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். நம்மோடு தொடர்புடைய ஒரு செய்தி, தமிழ் வழக்காடு மொழியாக ஆக வேண்டும் என்று இன்றைக்கு மாநில அளவில் பேச்சுக்களும் உயர்நீதிமன்றத்தில் விவாதங்களும் இருக்கின்றன. அந்த விவாதத்திற்குள் நாங்கள் போக விரும்பவில்லை, விவாதத்திற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நீதிமன்றத்திலே
நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சொற்கள், மொழி சொற்கள் எந்த அளவிற்கு கலப்பினமாக இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வக்கீல் என்று நம்மை பற்றி சொல்லுகிறார்கள். இது ஆங்கிலமும் அல்ல, தமிழும் அல்ல, வாரசீகத்திலிருந்து வந்த வார்த்தை. அதை போலவே வக்காலத்து, அதை போலவே முன்சீஃப் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, டபேதார், செரஸ்தார், இன்னும் மசால் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள், இப்படி பல்வேறு வார்த்தைகள் நம்முடைய நீதிமன்றத்தில் தஸ்தாவேஜி, நமூனா என்றெல்லாம் சொல்லப்படுகிறவை தமிழிலே இல்லை. தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும் என்று விரும்புகிற நாம் முதலில் நம்முடைய கீழமை நீதிமன்றங்களில் தூய்மையான தமிழில் உரையாற்றுகிற, வாதாடுகிற நல்ல வளத்தை மேலும் மேலும் பெறுவோம் என்பதை சொல்லி இந்த இனிய நாளில் இந்த இனிய வாய்ப்பினை வழங்கியமைக்காக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என் ஆறுயிர் சகோதரர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற நீதிபதி பெருமக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த தமிழர் திருநாள், புத்தாண்டு, பொங்கல் நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வெல்க தமிழ், வணக்கம். மாட்சிமை தாங்கிய நீதிபதி அவர்களுக்கு வழக்கறிஞர் சங்க செயலாளர் பொன்னாடை போத்துகிறார். அடுத்து பரிசளிப்பு விழா. வழக்கறிஞர் சங்கத்திலே மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக அற்புதமான இந்த விழா நடைபெறுகிறது. நண்பர்கள், சகோதரர்கள் மிகச்சிறப்பான ஒத்துழைப்போடு வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த ஒற்றுமை என்கின்ற சின்னத்திற்காக இப்போது பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. மாட்சிமை தாங்கிய மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் பரிசுகளை அளிப்பார்கள். நான் விளிக்கிற போட்டியாளர்கள், வெற்றி பெற்றவர்கள் பரிசினை பெற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ஷார்ட் ஃபுட் ஃபார் உமன் பிலோ 40, ஃபர்ஸ்ட் பிரைஸ் சகோதரி குமாரி பாண்டியன். பரிசாக ஒரு குவளையோ அல்லது ஒரு தட்டையோ அல்லது பாத்திரத்தையோ கொடுத்து சாதாரணமாக செல்வதை விட எல்லோருக்கும் இப்போது சட்ட புத்தகம்தான் பரிசாக கொடுக்கப்படுகிறது, வித்தியாசமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பரிசாக செல்வி சீதா. மூன்றாவது பரிசு திருமதி முகமது ஷிபாமா ஷிபாயா. அடுத்து ஷார்ட் புட் உமன் அபவ் 40, முதல் பரிசு சகோதரி அகிலா. அனைவரும் கரவொலி எழுப்பலாம். இரண்டாவது பரிசு திருமதி ஏ எம் பாத்திமா. மூன்றாவது பரிசு திருமதி சுஜிதா. அடுத்து ரிங்பால் ஃபார் உமன், தயாராக வாருங்கள். ரிங்பால் உமன் முதல் பரிசு முகமது சிபாயா. இரண்டாவது பரிசு எஸ் சீதா. மூன்றாவது பரிசு குமாரி பாண்டியன். அடுத்து ஸ்லோ பைக் ரேஸ், முதல் பரிசு குமாரி பாண்டியன் பிலோ 40. இரண்டாவது பரிசு காந்திமதி. மூன்றாவது பரிசு பார்வதி. இரண்டாவது பரிசு காந்திமதி. பைக் ஸ்லோ ரேஸ் அபவ் 40.
முதல் பரிசு திருமதி ஏ எம் ஃபாத்திமா. இரண்டாவது பரிசு அகிலா. மூன்றாவது பரிசு சுஜிதா. அடுத்து லெமன் வித் ஸ்பூன் அபவ் 40. முதல் பரிசு சகோதரி சுஜிதா. இரண்டாவது பரிசு சகோதரி திருமதி ஏ எம் பாத்திமா. மூன்றாவது பரிசு சகோதரி அகிலா. லெமன் வித் ஸ்பூன் உமன் பிலோ 40. முதல் பரிசு சகோதரி காஞ்சனா. இரண்டாவது பரிசு சகோதரி குமாரி பாண்டியன். மூன்றாவது பரிசு சகோதரி பார்வதி. அடுத்து ரங்கோலி. முதல் பரிசு இருவர் பெறுகிறார்கள், இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். திருமதி சுஜாதா, சகோதரி சுஜாதா, சகோதரி உஷா, சகோதரி சீதாலட்சுமி, சகோதரி இந்திரா. இரண்டாவது பரிசு சகோதரி மணிபாரதி, ரேவதி. மூன்றாவது பரிசு சகோதரி பார்வதி, சகோதரி தமிழரசி, சகோதரி சுனந்தா, சகோதரி காந்திமதி. இரண்டு அணிகளும் பகிர்ந்து கொள்கிறது. இதே விளையாட்டில் ஆறுதல் பரிசு சகோதரி ரசீலா, சகோதரி ரக்ஷி, சகோதரி குமாரி, சகோதரி காஞ்சனா. ஆண்களுக்கான சதுரங்க போட்டி முதல் பரிசு எம் முத்துராஜ். இரண்டாவது பரிசு சகோதரர் சுப்பிரமணியன். மூன்றாவது பரிசு சகோதரர் எம் டேனி. நீதிபதிகளுக்கான லக்கி கார்னர் முதல் பரிசை தட்டி சென்றவர் மாட்சி மேதாங்கிய நீதிபதி, சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மாட்சி மேதாங்கிய பாண்டியராஜன் அவர்கள். இரண்டாவது பரிசை தட்டி செல்பவர் இந்திய துணைக்கண்டமே வியந்து பார்க்கின்ற இந்த வாரத்தில் மிகச்சிறப்பான தீர்ப்பை வழங்கிய மாட்சி மேதாங்கிய நீதிபதி, பிசிஆர் நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் அவர்கள். மூன்றாவது பரிசை தட்டி செல்வர் நமது சிந்தனை சிற்பியாக செயல்படுகின்ற ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர் குடும்ப நீதிமன்ற நீதிபதி மாட்சி மேதாங்கிய மகிழேந்தி அவர்கள். அடுத்து குழு போட்டிகள். ஆண் வழக்கறிஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு பெற்றவர்கள் அபவ் 60 ஷார்ட் புட். முதல் பரிசு மிஸ்டர் சகோதரர் பாலகணேசன் அவர்கள். இரண்டாவது பரிசு சகோதரர் எஸ் தங்கவேல் அவர்கள். மூன்றாவது பரிசு வரலாற்று சிறப்புமிக்க மூத்த குடும்பத்தை சேர்ந்த வழக்கறிஞர், 80 அகவை தாண்டியவர், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகத்தின் ஒரு பகுதி ராஜதானி மாநிலமாக இருந்தபோது இவரது மாமனார், அதாவது ஐயாவின் துணைவியாரின் அப்பா, மிகச்சிறந்த வழக்கறிஞராக காட்சியளித்து அன்றைய தினம் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர், வயது 80 தாண்டியவர் என்றாலும் மிகச்சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர்,
என்பதை மகிழ்வோடு தெரிவித்து சிறந்த கரவொலி எழுப்புவோம். சிறப்பு பரிசு மூத்த வழக்கறிஞர் திரு ஜெகதீசன் அவர்கள். அடுத்து ஷார்ட் புட், ஆண்களுக்கான ஷார்ட் புட், ஏஜ் அபவ் 40 to 60. முதல் பரிசு சகோதரர் மணிகண்டன். மூத்த வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்கள் சிறப்பு பரிசை பெறுகிறார். ஆண்களுக்கான ஷார்ட் புட் முதல் பரிசை தட்டிச் செல்பவர் வழக்கறிஞர் சகோதரர் மணிகண்டன். இரண்டாம் பரிசை தட்டிச் செல்பவர் சகோதரர் ஏ வி ஜான். மூன்றாம் பரிசை பெறுபவர் சகோதரர் ஜபசிங். ஷார்ட் புட் பிலோ 40 முதல் பரிசை பெறுபவர் வழக்கறிஞர் ரமேஷ். இரண்டாவது பரிசை பெறுபவர் வழக்கறிஞர் காந்தையா. மூன்றாவது பரிசை பெறுபவர் வழக்கறிஞர் நிதிஷ் முருகன். பைக் ஸ்லோ ரேஸ் முதல் பரிசை பெறுபவர் வழக்கறிஞர் தம்பி மந்திரமூர்த்தி. இரண்டாவது பரிசை பெறுபவர் வழக்கறிஞர் தம்பி கும்பையா. மூன்றாம் பரிசை பெறுபவர் வழக்கறிஞர் மகாராஜன். குழு போட்டிகள் கிரிக்கெட். முதல் பரிசு வின்னர்ஸ் கேப்டன் தங்கரூபன் தலைமையில் சகோதரர் பஜிராஜன், சகோதரர் செல்வத்தங்கம், சகோதரர் வேலுமுத்து, சகோதரர் செல்லத்துறை பாண்டியன், சகோதரர் ராஜேஷ், சகோதரர் முத்துராஜ், சகோதரர் தங்கத்துறை, சகோதரர் துர்க்கேஸ்வரன், சகோதரர் சரவணன், சகோதரர் அருண், சகோதரர் தம்புராஜன், சகோதரர் சங்கர் டேவிட் நிர்மல் துறை. இரண்டாவது பரிசை பெறுபவர்கள் ரன்னர் அப். எல்லோருக்கும் தனிப்பட்ட பரிசுகள். தம்பி தங்கரூபன், தம்பி பஜ்ஜிராஜன், தம்பி செல்வத்தங்கம், தம்பி வேலுமுத்து, தம்பி செல்லத்துறை பாண்டியன், தம்பி ராஜேஷ், தம்பி முத்துராஜ், தம்பி தங்கத்துறை, தம்பி துர்க்கேஸ்வரன், தம்பி சரவணன், தம்பி அருண், தம்பி தம்புராஜன், தம்பி சங்கர் டேவிட் நிர்மல் துறை. இரண்டாவது பரிசு ரன்னர் அப் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் எங்களது மூத்த வழக்கறிஞர், தமிழகத்தின் முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகர் இருந்த மூத்த வழக்கறிஞர் திரு ஆவுடையப்பன் அவர்களின் புதல்வர். வரிசையாக கேப்டன் பிரபாகரன், பாலசுப்ரமணியன், திலீக், வேலுச்சாமி, பாபநாசம், ஆசை தம்பி,
துரைப்பாண்டியன், சிதம்பரம், கவி சுந்தர் சிங், மங்களா முரளி, பாபநாசம், சிவகுமார், கே நெல்சன், சுப்பிரமணியன். மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர்கள் கேப்டன் கும்பையா தலைமையில் அணி. கேப்டன் கும்பையா, முருகன், அசோக், வள்ளிநாயகம், திவாகர், உதயகுமார், ராஜேஷ், சிவபெருமாள், சபரி, ஜெயபெருமாள், ரமேஷ், அரவிந்த் மணிராஜ், பெருமாள், கோபால், அனைவருக்கும் தனிப்பட்ட பரிசுகள் உண்டு. அடுத்த கைப்பந்து வாலிபால் முதல் பரிசு அணி, கேப்டன் மணிகண்டன் தலைமையில் முதல் அணி. மேடைக்கு வரவும் பரிசு பெற மணிகண்டன், வழக்கறிஞர் மணிகண்டன், வழக்கறிஞர் வேல், வழக்கறிஞர் வரதராஜன், வழக்கறிஞர் செல்வத்தங்கம், வழக்கறிஞர் ராஜேஷ், வழக்கறிஞர் தங்கரூபன், வழக்கறிஞர் சங்கர், வழக்கறிஞர் பஜ்ஜிராஜன். வாலிபால் இரண்டாவது பரிசு கேப்டன் ராஜேஷ் தலைமையில், வீரர்கள் வழக்கறிஞர் துர்கேஸ்வரன், வழக்கறிஞர் ரமேஷ், வழக்கறிஞர் கும்பையா, வழக்கறிஞர் ஜான், வழக்கறிஞர் சில்வராஜு, வழக்கறிஞர் ராஜன், வழக்கறிஞர் சலீம். வழக்கறிஞர் சங்கத்தின் அலுவலக உதவியாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. சகோதரர் சங்கரன், சகோதரர் கோபால், சகோதரர் பெருமாள், சகோதரி இசக்கியம்மாள், கோபால், பெருமாள், சகோதரி இசக்கியம்மாள், பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ளவும். விழாவின் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தமிழர் திருநாள் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்திற்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த சங்கத்திலே வழக்கறிஞர்களாக இருந்தார்கள். தமிழகத்தில் அப்படி ஒரு குறுக்கு விசாரணைக்கு இன்னொரு வழக்கறிஞர் பிறக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகராக பணியாற்றிய காலஞ்சென்ற ஐயா செல்லப்பாண்டியன் அவர்கள் புகழ்பெற்ற இந்த வழக்கறிஞர் மன்றம். அதே போல் எனக்கு முன்னாலே சுட்டிக்காட்டிய இந்த மன்றத்திலே பணியாற்றியவர்தான் பீரங்கி வழக்கில் மிக உன்னதமான தீர்ப்பை தந்த மாட்சி மிதங்கிய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதி சக்கரவர்த்தி இந்த மண்ணை சேர்ந்த ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். சென்னையிலே மிகச்சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றிய வானுமாமலை, என்டிவி என்று பட்டப்பேர் அழைக்கின்ற வானுமாமலை பணியாற்றிய இந்த மந்தம்
அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள், சரித்திர ஜாம்பவான்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், எங்கள் மூத்த வழக்கறிஞர், எங்களை ஆளாக்கியவர், சட்டப்பேரவை சபாநாயகராக பணியாற்றி இன்றைக்கு எளிமையின் தோற்றமாக இந்த மன்றத்திலே வந்து சாதாரணமாக பணியாற்றி செல்கின்ற எளிமைக்கு சொந்தக்காரர் எங்கள் மூத்த வழக்கறிஞர் மாட்சிமதாங்கிய இரா ஆபடியப்பன் அவர்கள் பணியாற்றுகின்ற மன்றம் இந்த மன்றம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்த மன்றத்திலே பணியாற்றியவர்தான் மாட்சிமதாங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசராக பணியாற்றிய பெருமைக்குரிய அசோக்குமார் அவர்கள் பணியாற்றியவர்கள். வடவுலத்தை சார்ந்தவர்கள்லாம் நாடாளுமன்றத்தை அலங்கரித்தார்கள். பேராசிரியர் மது தண்டவது, பேராசிரியர் புபேஷ் குப்தா, சோமநாத் சட்டர்ஜி என்றவர்களெல்லாம் நாடாளுமன்றத்தை அலங்கரித்தார்கள் என்ற காலம் போய், தென்புலத்திலிருந்தும் சாதாரண கரிசல் காட்டிலிருந்தும் நாடாளுமன்றத்தை அலங்கரித்தார். 5 நாடாளுமன்ற பிரதமரை சந்தித்தவர், வாதம் விவாதம் செய்தவர் என்கின்ற வைகோ இந்த மன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றினார் என்ற பெருமைக்குரிய மன்றம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நீதிபதிகளே, இங்கே சொன்னார்கள், வயதில் மிக இளையவர், உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்கள், நீங்களும் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும், இந்த மன்றத்தின் ராசி உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் வரை உங்கள் பணி அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். வாழ்த்துவது மட்டுமல்ல, இந்த மன்றத்திலே பணியாற்றியவர்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதி சக்கரவர்த்தியாக இருக்கின்ற மாட்சிமதாங்கிய பானுமதி அம்மையார் அவர்கள் இந்த திருநெல்வேலி நீதிமன்றத்தில் கம்பீரமாக காட்சியளித்தவர். அதே பணிக்கு நீங்களும் செல்ல வேண்டும் என்கின்ற வார்த்தையை சொல்லி, சாலையோரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்ற நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள் வேந்தே, அதுதான் காலக்குறி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். நீதி நிதிபலத்தோரின் பகடைக்காக மாறிவிடக் கூடாது, அது ஏழைகளுக்கு ஏற்றவர்களுக்கு ஏற்றமிகு விளக்காக அமைய வேண்டும் என்கின்ற வைரவரிகளுக்கு சொந்தக்காரராக நீங்கள் விளங்கி பல தீர்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மன்றத்திலே வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் மிக சமூகமான உறவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட வகையில் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்திற்கு நீங்கள் வந்து இந்த விழாவினை சிறப்பித்து பரிசுகள் வழங்கி உன்னதமான உங்கள் பணி ஆற்றியமைக்காக எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வரவேற்பை நன்றியை சொல்லி விழாவிற்கு வாருங்கள், பேருரை தாருங்கள் என்று அழைக்கிறோம். குடும்ப நல நீதிபதி அவர்கள் பேசியது போன்று வீறு கொண்டு பேசுவேன் என்று எதிர்பார்த்து விட வேண்டாம். பொங்கல் என்றாலே நினைவுக்கு வருவது இனிமை, வீரம், பற்பல கலைகளை இளைஞர்கள் செய்து காட்டும் உற்சாக விழா. இத்தகைய விழாவை இந்த மாபெரும் திருநெல்வேலி நீதிமன்றத்தின் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஏற்பாடு செய்ததற்காக முதலில் வழக்கறிஞர் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கும் உதவித்தலைவர், திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் உதவித்தலைவர், செயலாளர், என்னுடன் பணிபுரியும் நீதிபதிகள், பொதுமக்கள், மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தை உரித்தாகக் கொள்கிறேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டாடப்பட்ட பொங்கலுக்கும் தற்காலத்தில் கொண்டாடப்படும் பொங்கலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. முன்பு டெலிவிஷன்கள் கிடையாது, வரும் தெருவில் இறங்கி விழாக்களை கொண்டாடினார்கள். முக்கியமாக பொங்கல் என்று வரும்பொழுது வீர விளையாட்டுக்கள், சடுகுடு போட்டிகள், கவிதை வாசிப்புகள் போன்ற பல்வேறு சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடைபெறும். அந்த நிகழ்வுகள் தற்சமயம் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இப்படிப்பட்ட விழாக்கள் அடிக்கடி நடக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று
நாம் இயற்கையை மதிக்காததால் ஏற்படும் விளைவுகள் நாம் தற்பொழுது கண்கூடாக பார்த்து வருகிறோம். அவ்வாறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்துடன் தான் இந்த பொங்கல் விழா பொங்கல் பண்டிகைகள் நமக்காக முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இயற்கையை மதிக்க வேண்டும், கால்நடைகளுடன் உறவு காண வேண்டும், அது மட்டுமல்ல மக்கள் மற்ற மக்களோடு இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பண்டிகையின் சாராம்சம். அத்தகைய விழாவில் இன்று உங்களுடன் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. இதனை தொடர்ந்து நடத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு இதனை ஏற்பாடு செய்த சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாட்சி மேதாங்கி நீதிபதி அவர்களுக்கு, வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். வழக்கறிஞர் சங்க செயலாளர் சட்ட நூலை பரிசாக கொடுக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர், முன்னாள் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன், இந்த மன்றத்தை பாதுகாக்கின்ற பீஷ்மாச்சாரி, இந்த மன்றத்தில் எப்போதெல்லாம் சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனை வருமோ அப்போதெல்லாம் தன் தலையை கொடுத்து தாங்கியவர், எப்போதெல்லாம் இந்த மன்றத்தில் கோடு விழும் என்று எதிர்பார்க்கப்படுமோ அப்போதெல்லாம் தன் தோளை கொடுத்து அழுத்தியவர், எப்போதெல்லாம் இந்த மந்தத்திற்கு சுக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் மருத்துவராக பணிபுரிந்தவர் எங்கள் மூத்த வழக்கறிஞர், நாங்கள் பாசத்தோடு அழைக்கின்ற அன்பு அண்ணாச்சி மங்களா ஜவஹர்லால் அவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை எங்கள் வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் சங்கத்துடைய துணைத் தலைவர் இருவரின் மிகப்பெரிய அன்போடு மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் இந்த பொன்னாடையை கம்பீரமாக போர்த்துகிறார்கள். தமிழனுக்கே பண்பான பாணி நன்றி. நன்றி உரை, இறுதி உரை. ஆற்ற வருபவர் யார்? ஆற்றல் மிக்க செயல் வீரர். நான்கு ஆண்டு காலமாக இந்த சங்கத்திலே செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அயராது பணியாற்றி வழக்கறிஞர் சங்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த உன்னதமான கருத்தோடு வழக்கறிஞர் சங்கத்தை பாதுகாத்து இந்த சங்கத்தை மட்டுமல்ல எங்களது சகோதர சங்கங்களான அருகாமையில் இருக்கின்ற கிளை சங்கங்களில் வரும் பிரச்சனைகளையும் மாவட்ட நீதிபதிகளோடும் நிர்வாகிகளோடும் கலந்து மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி வழக்கறிஞர் சங்கத்திற்கு ஒரு புது பொலிவை ஏற்படுத்துகின்ற எங்கள் வழக்கறிஞர் சங்க செயலாளர், சில காலமாக சில ஆண்டுகளாக ஏதோ சூழ்நிலையில் பதிவு செய்யப்படாத சூழ்நிலை இருந்த இந்த வழக்கறிஞர் சங்கத்துக்கு புது பதிவை ஏற்படுத்தி புது பொலிவை ஏற்படுத்தியவர், ஒரு சாதாரண ஆட்டோ தொழிலாளிக்கு கூட, ஒரு சாதாரண ரிக்ஷா தொழிலாளிக்கு கூட பாதுகாப்பிற்கு என்கின்ற சூழ்நிலையில் அவன் இறுதி காலத்தில் ஏதாவது அவனுக்கு நேர்மையானால் அவனுக்கு அரவணைப்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்கின்ற சூழ்நிலையில், ஆனால் இந்த வழக்கறிஞர்கள் ஏதாவது அவருக்கு இறுதி காலத்தில் ஏன் சொல்ல வேண்டுமென்றால் மாண்டு போனால் கூட அவருக்கு 5000 ரூபாய் தான் கொடுக்கலாம் என்று விதிமுறை இருந்தது. அதை தளர்த்தி நாங்கள் இந்த நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் சங்கத்திலே பேசுகின்ற போது அதை கடினமான முடிவாக எடுத்துக்கொண்டு ஒரு வழக்கறிஞர் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இறப்பை சந்தித்தாலும் உடனடியாக 50000 ரூபாய் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவை ஏற்படுத்தி அதை செயல்படுத்தி வருகின்ற அருமை சகோதரர் இவர். வழக்கறிஞர் சங்க பொறுப்பை ஏற்றபோது, செயலாளர் பொறுப்பை ஏற்றபோது இந்த சங்கத்தில் இருந்த
நிதி 60,000 ரூபாய். ஆனால் இன்றைக்கு அது மலைக்கு மேல் மலை வைத்தால் போல உயர்ந்து போய் 50 லட்சத்தையும் தாண்டி ஒரு நிதியை பெற்றிருக்கிறார், வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய அளவு கடந்த மிகப்பெரிய பணி இந்த சங்கத்திற்கு பாதுகாப்பான பணி. எந்த நேரத்தில் எந்த அளவில் எந்த பகலில் எங்கு கூப்பிட்டாலும் அவர் வழக்கறிஞர் பணி எப்படி செய்கிறார் என்றே கடினமான சூழ்நிலை என்றாலும், எந்த இடத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் உடனே ஓடி வந்து உற்சாகமாக அந்த இடத்திலே பிரச்சனையை அமைதியாக அடக்கமாக தேவை என்றால் ஆணவாக பேசியும் பிரச்சனையை முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இவர் வந்த பிறகு காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுமேயானால் அது சமூகமான தீர்வாக காவல்துறை அதிகாரிகளே சொல்லக்கூடிய சூழ்நிலையில், கிளை சங்கங்களிலிருந்து சமீப காலத்தில் கூட வழக்கறிஞர்கள் ஏதோ பிரச்சனையில் மாட்டிய போது பிழை என்கிற சூழ்நிலையில் நீதிமன்றத்தை மிக லாகவமாக அவர் அணுகி அற்புதமாக அந்த பணியாற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிகப்பெரிய அந்த பகிர்வை ஏற்படுத்தி வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு அன்பான பணிவான ஒரு பரிவான சூழ்நிலையை கொண்டு வந்து பாய்காட் என்கின்ற சூழ்நிலை வருகின்ற போதெல்லாம் அதை தடுக்கின்ற சூழ்நிலையாக அந்த பாய்காட் பிரச்சனை என்ன தீர்வோ அந்த தீர்வை பெறக்கூடிய சூழ்நிலையில் 2013 இந்த சங்கத்திலே இந்த மன்றத்திலே வேண்டுமோ வேண்டாமோ என்கின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது ஒரு நீதிமன்றம் தாக்கப்பட்டதாக, ஒரு வழக்கறிஞர் ஒரு காவல் நிலையம் தாக்கப்பட்டதாக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட போது நீண்ட காலமாக அது கிடப்பில் போடப்பட்டது, பலரிடமும் பேசப்பட்டது, பல இடத்தில் அது நடுவராக இருந்து பேசிய நேரத்தில் இறுதி தீர்வை எட்டவே இல்லை. என்றாலும் கூட சமீபத்தில் நீதிபதிகளின் உதவியோடு அவருடைய முனைப்பான கனிமான உழைப்போடு இன்றைக்கு 40 இளம் வழக்கறிஞர்கள், ஒருவேளை அந்த வழக்கறிஞர் அரசு பதவிக்கு செல்லலாம், நீதிபதிகளாக கூட தேர்ந்தெடுக்கப்படலாம், அரசு வழக்கறிஞர்களாக கூட தேர்ந்தெடுக்கப்படலாம். அந்த முதல் தகவல் அறிக்கையில் பெயர்ந்த காரணத்தால் எனக்கு தெரிந்த தம்பிமார்கள் பலர் அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அந்த பணியெல்லாம் சேவனையை நிறைவேற்றி சமீபத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கை குவாஷ் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அளப்பரிய பணியை செய்கின்ற என் அன்பு சகோதரன் மட்டுமல்ல அன்பு தம்பி ராஜேசன் அவர்கள், உங்கள் பணி இந்த சங்கத்திற்கு நீண்ட காலம் தேவை என்று சொல்லி உங்கள் பணிக்கு எந்த காலகட்டத்திலும் எங்களை போன்றவர்கள், அண்ணன் பாலகணேசன் போன்றவர்கள், தம்பி செல்வம் போன்றவர்கள், தம்பி மணிகண்டன் போன்றவர்கள் அத்துணை பேரும், வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர், வழக்கறிஞர் சங்க பொருளாளர் உட்பட அத்துணை பேரும், தம்பி நெல்சன் போன்றவர்கள் எல்லாரும் உங்களுக்கு துணையாக நிற்போம் என்பதை ஆணித்தரமாக சொல்லி நீங்கள் நன்றியுரையாற்றக்கூடிய சூழலில் உங்களுக்கு நாங்கள் இந்த விழாவின் சார்பாக வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றியை சொல்லுகிறோம். நன்றி உரையாற்றுங்கள். நன்றி உரையாற்றுவதற்கு முன்பாக இவ்விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆரம்பத்திலிருந்தே எனக்கு உறுதுணையாக இருந்த மூத்த வழக்கறிஞர் தம்பி, இதை கொஞ்சம் மூத்த வழக்கறிஞர் திரு பாலகணேசன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதமாக நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் சால் அணிவிக்கிறார்கள். ஏன்னா அண்ணன் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே பொங்கல் விழா, அதாவது இந்த நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் வந்தவுடனே ஜனவரியில் வந்து நம்ம பொங்கல் விழா கிராண்டாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையை வைத்து நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கெல்லாம் என்னுடைய இருந்து இந்த பணியை செவ்வனை நிறைவேறுவதற்கு மிக அளப்பரிய பணியை செய்த பாலகணேசன் அவர்களுக்கு மாவட்ட நீதிபதி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக அவரது ஜூனியர் டேவிட் நிர்மல் துரை, தம்பி இசி மெம்பராக எந்த பதவியில் இல்லாட்டாலும் கூட மிக அற்புதமாக எங்களுடைய கூடையே இருந்து அவர் ஆற்றிய பணி வந்து மிகப்பெரிய பணி. அவரை கௌரவிக்கும் விதமாக மாவட்ட நீதிபதி அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிப்பார்கள். ஒரு நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த தொகுப்புரை தான்.
எல்லாரும் என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, அண்ணனை வந்து வாழ்த்துறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அண்ணனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேசி வந்து நான் அவருடைய பெருமைகளை வந்து தடுக்க விரும்பலை, தொகுப்புறையை நான் வந்து அண்ணன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிக ஹிட்டாக மிக அற்புதமாக பேசி அத்துணை வேறையும் இருக்கையில் அமர வைத்த எனது அன்பு சகோதரன், பாசமிகு சகோதரன், என்ன வார்த்தையிலும் கிடையாது. நான் சொன்னதுலேருந்து என்னென்னலாம் எப்படி எப்படியெல்லாம் செய்யணும், போன வருஷம் கடந்த கால தவறுகள் இந்த காலம் நடந்துடக்கூடாது அப்படின்னு கூடவே இருந்து, நான் வேஷ்டியில் தான் வருவேன் தம்பி, அதுக்கு பெர்மிஷனா அப்படின்னு கேட்டாங்க. தமிழனுடைய உடையே வேஷ்டி தான், நீங்கள் அணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே வேஷ்டியில் வந்து காட்சி அளித்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பெரிய உயிரோட்டமாக நிகழ்ந்த அண்ணன் நமல்ராஜ் அவர்களுக்கு நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். இந்நிகழ்ச்சிக்கு வருகை நின்று சுமார் 3 மணி நேரமாக எங்களுடனே இருந்து நிகழ்ச்சியெல்லாம் கண்டுகளித்து ஒரு பெரிய வாழ்த்துறை வழங்கி பரிசளிப்பு வழங்கிய முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களே, கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்களே, சார்பு நீதிபதிகள், நீதித்துறை நடுவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய சங்கம். அந்த சங்கத்தினுடைய அலுவலக நிர்வாக குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக துணைத்தலைவர் அவர்களுக்கு என் நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தள்ளாத வயதிலும் கூடவே இருந்து நேற்று முழுவதும் நீதிபதிகளுக்கு அழைப்பிதழை கொடுத்து சிறிதும் அளந்தளராமல் இன்று வரை என்னுடனே இருந்து இந்த விழா மிக சிறப்பாக உதவியதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பொருளாளர், பொருளை நாங்கள் சேர்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இந்த காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 34க்காக நிறைய நாங்கள் செலவழித்தாச்சு. மோர் தென் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் ரூபா நாங்கள் இந்த 34க்காக செலவழித்தாச்சு. அதில் இப்போ இங்கே இருக்கிற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களில் வந்து பெரிய அளவு அது அவங்களுக்கு பணி வந்து பெரிய பணி. ஏன்னா நாங்கள் போய் கேட்ட உடனே எங்களுக்கு எல்லாத்துக்குமே டொனேஷன் கொடுத்தாங்க. திரும்ப திரும்ப நம்மளுடைய உறுப்பினர்களை, நம்முடைய சகோதரனை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் என்ற உயிரிய நோக்கத்தில் செயற்குழுவினை கூட்டி இந்த விழாவினை நமது வழக்கறிஞர் சங்கமே நடத்துவது என தீர்மானித்து, சகோதர வழக்கறிஞர்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த விழா வெற்றி விழாவாக மிக அற்புதமாக விழாவாக அமைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த துணை செயலாளர் பாலமுருகன், செயற்குழு உறுப்பினர்கள் அலெக்ஸ் பாலமுருகன், செந்தில்குமார், சலீம், நெல்சன் ஜபராஜ், பெண் உறுப்பினர்கள் பார்வதி, சீதாலட்சுமி, நூலகர் திருமலைக்குமார் ஆகிய அத்துணை அலுவலக உதவியாளர்களுக்கும் நான் நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த வழக்கர், இந்த விழாவினை கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த இங்கிருந்து அமர்ந்து விழாவினை கண்டுகளித்த மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டியில் மிக உற்சாகமாக கலந்து கொண்ட அத்துணை இளம் வழக்கறிஞர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நடைபெறுவதற்கு எங்கள் கூடையவே இருந்து ஒத்துழைத்த அத்துணை வக்கீல் சகோதரனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் விழா என்று சொன்ன உடனே எல்லாருமே சொன்னாங்க, ஃபேமிலி ஜட்ஜியை வந்து போய் பார்த்து விழாவில் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஜட்ஜி பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க, என்னென்னு சொல்ல முடியாது. புரட்சிகரமான சிந்தனைகள், புரட்சிகரமான விஷயங்களை சொல்லும்போது அதை நம்ம வந்து சில விஷயங்களில் வந்து டாலரேட் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அந்த இன்விடேஷன் போடும்போது நான் ஜட்ஜிட்ட கேட்கவே இல்லை. ஒரு பிரேவர் முன்னாடியே போய் நான் வந்து கேட்டு நான் போடவே இல்லை, நானாக சிறப்புரை அப்படின்னு சொல்லி ஜட்ஜிட்ட போட்டு நான் இன்விடேஷன் போனதுக்கப்புறம் தான் ஜட்ஜிக்கே தெரியும். அந்தளவு மிகுந்த பெருந்தன்மை மிக்க குடும்ப நல நீதிபதி அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி அறிய முடிகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.